சரிம்மா, நான் போயிட்டு வரேன். கௌரி, நான் உன்னை என்னமோ நினைச்சேன், ஆனா இந்த சின்ன வயசுலயே நீ நினைச்சத சாதிச்சிட்ட. சும்மா சொல்லக்கூடாது, நீ உண்மையிலேயே திறமசாலி பொண்ணுதான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை மேடம், உங்களை பார்த்தப்போ உங்க மூலமா எனக்கு அவங்க கிடைச்சாங்க. நான் அவங்கள பார்த்தப்போ எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு இருந்திருக்கு, அதான் நடந்திருக்கு. கௌரி, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, இந்த கேஸோட டீடைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து மேல இருக்கிற ஆபீஸ்ல கொடுத்துரு. இப்பதான் மேடம் கமிட் ஆயிட்டாங்கல்ல, இனிமே இந்த டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நீ என்கிட்ட தான் கொடுக்கணும். இல்ல மேடம். சொல்லு கௌரி. இல்ல, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், உங்ககிட்ட கேக்கலாமா? பரவாயில்ல, கேளு. கற்பகாம்பாள் மேடம் பேர் என்னன்னு கேட்டாங்க, என் பேரை சொன்னேன். உடனே அவங்க திடீர்னு ஒரு மாதிரி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. என்னைக்கும் ஞாபகப்படுத்த கூடாதத நான் ஞாபகப்படுத்திட்டேன்னு சொன்னீங்களே, அந்த கௌரிங்கிறது யாரு, நான் தெரிஞ்சுக்கலாமா? மேடம் ஹஸ்பண்ட பிரிஞ்சதும் அவங்களுக்கு இருந்த ஒரே சொந்தம், அவங்களுக்கு உலகமா இருந்தது அவங்களோட பொண்ணு மட்டும்தான். அவங்க பொண்ணுன்னா மேடம்க்கு ரொம்ப உயிர், ஆனா ஒரு ஆக்சிடென்ட்ல அவங்க பொண்ணு இறந்து போயிட்டாங்க. அவங்க பொண்ணு இறந்ததுல இருந்து அதுல இருந்து மேடமால வெளியே வரவே முடியல. அதனால கௌரிங்கிற பேரை கேட்டாலே ரொம்ப எமோஷனல் ஆகிடுவாங்க, அப்செட் ஆகிடுவாங்க. இப்போ உன் பேரும் கௌரின்னு சொன்னியா, அதனால கொஞ்சம் எமோஷனல் ஆகி சென்டிமெண்ட் ஆகி அழுதுட்டாங்க, ரொம்ப ஃபீல் ஆயிட்டாங்க. அதனாலதான் உனக்கு உதவி செய்யறேன்னு உன் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணிருக்காங்க. மேல வந்து இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் எல்லாம் என்கிட்ட கொடு, நான் கிளம்புறேன். நன்றிமா. சார், கோர்ட்ல ரெண்டு நாள் டைம் கேட்டிருக்காங்க, அந்த ரெண்டு நாள் சுத்த வேஸ்ட் சார். இது வரைக்கும் எதிர்த்தரப்புல ஆஜர் ஆகிறதுக்கு யாரும் கமிட் ஆகல சார். பார் கவுன்சில எல்லாம் விசாரிச்சிட்டேன், நான் இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கறனால யாருமே இந்த கேஸ்ல ஆஜர் ஆகலன்னு சொல்லிட்டாங்க. 100% நாம ஜெயிக்கிறது கன்ஃபார்ம், அதனால நீங்க இத பத்தி எதுவும் கவலைப்படாதீங்க. இந்த கேஸ்ல துர்காக்காக எந்த வக்கீலும் ஆஜர் ஆகலன்னா இந்த கேஸ்ல அடுத்து என்ன நடக்கும்? எந்த வக்கீலுமே ஆஜர் ஆகலன்னா துர்கா தான் குற்றவாளின்னு கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் அவங்களை தூக்கி உள்ள வச்சிருவாங்க, கேஸ க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இதுல மறுபடியும் திடீர்னு எந்த குழப்பமும் வராது இல்ல? கொஞ்சம் டென்ஷனா இருக்கு வக்கீல் சார். அவடிப்பன் சார், நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க. ரெண்டு நாள் தானே, 48 மணி நேரத்துல என்ன ஆயிடும்? இது வரைக்கும் இந்த கேஸ்ல யாருமே என்டர் ஆகல சார், இதுக்கப்புறம் யார் வரப்போறா? அது மட்டும் இல்லாம அந்த குழந்தை கௌரியால பெருசா என்ன பண்ணிட முடியும்? இதுக்கப்புறம் ஒரு வக்கீல பார்த்து பேசி ஃபீஸ் எல்லாம் பேசி முடிச்சு நடக்கிற காரியமா சார்? சார், முதல்ல இந்த கேஸ்ல யாராவது ஆஜர் ஆனாதான் இந்த கேஸே நிக்கும். இந்த செந்தமிழ் செல்வனை தாண்டி எனக்கு போட்டியா யாராவது ஆஜர் ஆயிடுவாங்களா சார்? அதனாலதான் சொல்றேன், நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, இந்த கேஸ் முடிஞ்சு போச்சுன்னே நினைச்சுக்கீங்க. இல்ல சார், ஆரம்பத்துல நீங்க வீட்டுக்கு வரும்போது ரொம்ப கான்பிடண்டா சொன்னீங்க, இந்த கேஸ் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிரும், எதை பத்தி நீங்க யோசிக்காதீங்க, அந்த துர்கா தான் குற்றவாளின்னு கன்ஃபார்ம் பண்ணிடலான்னு சொன்னீங்க, நானும் அதை முழுசா நம்பினேன். ஆனா இப்ப பாருங்க, முடிய வேண்டிய கேஸ் இன்னும் 2 நாளைக்கு இழுத்துட்டு போயிட்டே இருக்கு, அதனாலதான் எனக்கு கொஞ்சம் பதட்டமா இருக்கு. மற்றபடி உங்களை சந்தேகப்பட்டோ இல்ல உங்களோட திறமையை குறைச்சோ நான் மதிப்பிடல. இதுக்கப்புறம் இந்த 2 நாள்ல வேற எந்த பிரச்சனையும் வந்துடாது இல்ல? கண்டிப்பா வராது, நீங்க இத பத்தி கவலைப்படாதீங்க. 2 நாள்ல பெருசா ஒண்ணும் பண்ணிட முடியாதுமா, நீங்க வழக்கம் போல உங்க வேலையை பாருங்க, இத நான் பாத்துக்கிறேன். இந்த கேஸ் எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். என்ன துர்கா, உன்னை கோர்ட்ல வச்சு நல்லா செஞ்சிட்டாங்க போல, இதுக்கு முன்னாடியாவது நீ இந்த கொலையில சம்பந்தப்பட்டிருப்பியான்னு வெறும் சந்தேகம் மட்டும்தான் இருந்துச்சு, ஆனா இப்ப எல்லா ஆதாரமும்
உனக்கு எதிராக இருக்கிறதுனால கன்ஃபார்மாக உனக்கு ஜெயில் தான். என்கிட்ட என்ன திமிரா பேசின இப்போ பார்த்தியா அனுபவிக்க போகிறேன். இது வரைக்கும் நீ நார்மல் செல்லில் தான் இருந்த, ஆனால் இப்போ உன்னை ரொம்ப ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷனில் கவனிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது கழுகு பார்வை மாதிரி உன்னையே கவனிக்க சொல்லியிருக்காங்க. நீ நார்மலாக இருந்தப்பவே நான் உன்னை அப்படி கவனிப்பேன். இப்போ ஸ்பெஷல் செல்லில் அதுவும் நீ மட்டும் தனியாக இருக்கிறப்போ சொல்லவா வேணும், வேற மாதிரி கவனிப்பல்ல. எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. நீங்க எல்லாம் மீறி பேசிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட தப்பு தப்பா பேசாதீங்க. அடச்சா வாய மூடு. இது மாதிரி வாய் சவடால எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. ஒழுங்கா நீ அந்த அர்ஜுனுக்கு பிராக்கெட் போட்டதுக்கு பதிலா என்ன நீ வளைச்சு போட்டிருந்தாலாவது இந்த கேஸ்ல இருந்து உன்னை அழகா காப்பாத்திருப்பேன். அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே உன்னை உள்ள தூக்கி வைக்கிறதுக்கு தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ கூட என் மனசு கேட்காம நான் தான் உன்கிட்ட அக்கறையா பேசிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்த நீ நல்லா தெரிஞ்சுக்க. இந்த கேஸில் யார் நினைச்சாலும் உன்னை காப்பாற்ற முடியாது. அந்த கௌரியே வந்தாலும் உன்னை காப்பாற்ற முடியாது. அந்த கௌரியை நீ சேர்ந்து கும்பிடுறீங்களே, அந்த மாசாணி அம்மனே இறங்கி வந்தாலும் உன்னை இனிமே காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். எப்படியும் நாளைக்கு கோர்ட்ல நீ தான் குற்றவாளின்னு சொல்லி தீர்ப்பாயிடும். நீ குற்றவாளின்னு தீர்ப்பானதுக்கு அப்புறம் உன்னை தூக்கி ஜெயிலுக்குள்ள போட்டா அங்கேயே காலம் முழுக்க இருந்து நீ செத்து போக போற. ஒரு பக்கம் நீ அனாதியா செத்து கிடப்ப, இன்னொரு பக்கம் அந்த கௌரி அனாதியா ரோடு ரோடா சுத்திக்கிட்டு இருப்பா. அந்த ஊரை விட்டு அவளை அடிச்சு துரத்த சொல்லி அனுப்பிட்டா, அப்புறம் அந்த கௌரி ரோடு ரோடா பிச்சை தான் எடுப்பா. இந்த கேஸ்ல வாதாட இதுவரைக்கும் யாரும் ஆஜராகல. சும்மா கோர்ட்டோட டைத்தை வேஸ்ட் பண்றதுக்காக இழுத்தடிச்சிட்டு இருக்காங்க. நீங்க தான் நல்ல தீர்ப்பா வழங்கணும். இந்த கேஸ்ல அந்த கௌரி பாப்பா ரெண்டு நாள் டைம் கேட்டிருக்கு. குறிப்பிட்ட டைம் வரைக்கும் நாம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். பார் கவுன்சில்ல இந்த கேஸை பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சதுனால யாரும் இந்த கேஸை எடுக்கல. அதனால தயவு செஞ்சு உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன், அவங்களுக்கு கொடுத்த டைத்தை வாபஸ் வாங்கி இதுக்கு உடனே தீர்ப்பு சொல்லுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். மிஸ்டர் தமிழ்ச்செல்வன், ஏன் அவசரப்படுறீங்க? இன்னும் ஒரு நாள் தான் டைம் இருக்கு. அந்த ஒரு நாள் வரைக்கும் எந்த வக்கீலும் வரலைன்னா நெக்ஸ்ட் நான் ஜட்ஜ்மெண்ட் சொல்லிடுறேன். The court is adjourned. சார், ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் தான் சொன்னேன் இல்லை, எல்லா இடத்துலையும் விசாரிச்சிட்டேன், யாரும் இந்த கேஸ் எடுக்கவே இல்லை. ரெண்டு நாள் தானே டைம் கொடுத்துருக்காங்க, அதில் ஒரு நாள் முடிஞ்சு போச்சு. இன்னும் ஒரு நாள் என்ன பண்ணிட போகிறாங்க? 99% நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் நினைச்சது எல்லாமே நடக்கும். கவலைப்படாதீங்க சார். ஜட்ஜும் இன்னும் ஒரு நாள் டைம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதை நினைச்சாதான் கொஞ்சம் கவலையாக இருக்கு. ஆ, அவங்களுக்கு டைம் தானே சார் கொடுத்துருக்காங்க. இன்னும் ஃபைனலைஸ் பண்ணல, இதுக்கு மேல யார் வந்து வாதாட போறாங்க? நௌரிமா, ஏன் கற்பகாம்பாள் மேடம் இன்னைக்கு வரல? நீங்க தானே சொன்னீங்க மேடம் இந்த கேஸ் எடுத்து நடத்த ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு. அப்புறம் ஏன் இப்போ வரைக்கும் அவங்க ரிஜிஸ்டரே பண்ணல? ஒருவேளை அந்த நேரம் உன்னை சமாளிக்கிறதுக்காகவும் உன் மனசை நோகடிக்க கூடாதுன்னு அவங்க அப்படி சரின்னு சொல்லியிருப்பாங்களோ? எனக்கு அவங்க வருவாங்கன்னு நம்பிக்கையே இல்லைங்கம்மா. இல்லை சின்ராசன, கண்டிப்பா எனக்கு கற்பகாம்பாள் மேடம் மேல நம்பிக்கை இருக்கு. அவங்க உறுதியா வந்துருவாங்க.
இன்னும் ஒரு நாள் இருக்குல்ல, நான் எப்படி என் துர்காக்காக வந்தேனோ அதே மாதிரி அந்த கற்பக அம்பாள் மேடம் எனக்காக வருவாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு, அந்த மாசாணி அம்மா கண்டிப்பா அவங்க மனசை மாத்தி அனுப்பி வைப்பா. என்ன விஷயமா என்ன பார்க்கணும்னு சொன்னீங்கம்மா? எப்படி இருக்கீங்க சார், நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு டாக்டர் சத்யா இறந்து போனது தெரியுமா? அப்படியா? அதை பத்தி நீங்க ஏன் என்கிட்ட கேக்குறீங்க? ஊர்ல நிறைய பேர் சாகுறாங்க, அதை பத்திலாம் நான் தெரிஞ்சு வச்சுக்க முடியுமா? நீங்க என்ன விஷயமா வந்தீங்க அதை மட்டும் சொல்லுங்க. நீங்க பில்டிங் வாங்க தானே வந்தீங்க, அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. ஐயோ சார், பதட்டப்படாதீங்க. ஆக்சுவலா சார், இந்த கேஸ் எடுத்து நடத்துறது என் சீனியர் கற்பகாம்பாள் மேடம் தான். உங்க பேச்சு அடிபட்டுச்சு, உங்க பேரு என்கொயரியில அடிபட்டுற கூடாதுன்னு தான் நான் உங்ககிட்ட கேஷுவலா கேட்டேன். அப்ப நீங்க பில்டிங் வாங்க வரல, அதனால என்கிட்ட போட்டு வாங்கி என்ன இந்த கேஸ்ல கிரிமினலாவோ அக்யூஸ்டாவோ மாத்த பாக்குறீங்க. தயவு செஞ்சு வெளியே போங்க. ஐயோ சார், நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல சார், இதெல்லாம் ஜஸ்ட் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லுங்க, இனிமே இதை பத்தி நான் பேச மாட்டேன். சரி, வேற ஏதாவது என்ன பத்தி உங்க சீனியர் பேசிட்டாங்களா? இந்த கேஸ் விஷயமா அங்க திடீர்னு உங்க பேர் அடிபட்டுச்சு, மத்தபடி எனக்கு எதுவும் தெரியாது சார். நான் உங்களை நம்பலாமா? 100% நம்பலாம் சார். அது மட்டும் இல்லாம நீங்க இப்ப கட்டிட்டு இருக்கிற ஒரு பில்டிங்ல நானும் ஒரு பிளாட் வாங்க போறேன் சார். எனக்கு எல்லாமே நீங்க தான் சார். எனக்கு கற்பகாம்பாள் மேமா இல்ல நீங்களான்னு வந்தா கூட எனக்கு நீங்க தான் சார் முக்கியம். அதனால தான் சார் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். சரி சொல்லுங்க, நம்ம பில்டிங்ல எந்த பிளாக் பார்க்க வந்திருக்கீங்க? ஏ பிளாக் இருக்கு, பி பிளாக் இருக்கு, சி பிளாக் இருக்கு, நீங்க எது வேணும்னு சொல்லுங்க, உங்களுக்கு நான் பெஸ்டா பண்ணி தரேன். பி பிளாக் ஓகே, அதுலயும் ஒரு நல்ல பிளாட்டா பார்த்து போடுங்க சார். அப்புறம் ஸ்கொயர் ஃபீட் ரேட் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. சரிம்மா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்ப சொன்னீங்களே, இது நேர்மையான பேச்சு, கண்டிப்பா நீங்க கம்மி பண்ணி கொடுப்பீங்க. எனக்கு உங்க மேல நிறைய நம்பிக்கை இருக்கு. அம்மா தண்ணி குடிங்கம்மா. தேங்க் யூ சார். மக்கள் மத்தியில உங்க பிராண்டுக்கும் உங்க ரியல் எஸ்டேட்டுக்கும் ஒரு நல்ல பேர் இருக்கு. கண்டிப்பா நான் பிளாட் வாங்கினா உங்களுடைய பிளாட்டை தான் வாங்குவேன். ஹலோ சார், சொல்லுங்க சார், பண்ணிக்கலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டீட்டெயிலா? ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சார், நான் பார்த்து சொல்கிறேன், பார்த்து சொல்கிறேன். எங்கே அந்த ஃபைல் போச்சு? ஐயோ ஐயோ, அச்சு. மேடம் கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா, அவங்க ஒரு லெட்டர் கொடுத்தா, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. நம்ம போய் அவங்கள தாராளமா பாத்துட்டு வரலாம். இல்ல, அங்க சரவண பெருமாள் ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்காரு, அவர் துர்காவை தீர்த்து கட்டணும்னு ரொம்ப தீவிரமா இருக்காரு. நான் முன்னாடி ஒரு தடவை துர்காவை பார்க்க ஸ்டேஷனுக்கு போனேன், என்ன உள்ள விடல, என்ன மிரட்டி அவமானப்படுத்தி துரத்தி அனுப்பிச்சிட்டாரு. எனக்கு இப்ப துர்காவை பார்க்கணும் போல இருக்கு. அக்கா, நான் என் துர்காவை பார்க்க முடியுமா? இவ்வளவுதானே, இன்னைக்கே போறோம், துர்காவை பாக்குறோம், கவலைப்படாதீங்க.
ஓகே கௌரி, சக்சஸ். மேடம் கிட்ட பேசிட்டேன், ஒரு பிரச்சனையும் இல்ல. இப்பவே நம்ம நேரா ஸ்டேஷனுக்கு போலாம். ஹாப்பியா? சார், என்ன லெட்டர் இது? யார் என்ன லெட்டர் கொடுத்தாலும் வாங்கிட்டு வந்துருவியா? யாரையா கொடுத்தது இதா? சார், கௌரி சார். கௌரியா? யோ, அவளுக்கு வேற வேலையே இல்லையா? அந்த குட்டி பிசாசு எப்ப பார்த்தாலும் நம்ம உயிர் எடுத்துட்டு தான் இருப்பாளா? அவளை வெளியில நிக்க வை. சார், நீங்க நினைக்கிறது மாதிரி கௌரி மட்டும் தனியா வரல, கூடவே ஒரு ஆள் வந்திருக்காங்க. அவங்க உங்களை பார்க்கணுமா? அப்படியா? யோ, யாரையா வந்திருப்பா? அவ கூட அந்த சின்ராசுன்னு ஒரு அழகை சுத்திக்கிட்டு இருப்பானே, அவன் தான் வந்திருப்பான். ஐயோ சார், வந்திருக்கிறது ஒரு லாயர் மேடம் கூட. யோ, யாரையா அது? வர சொல்லு. கொண்டா இந்தாங்க போ. வரோம் சார். ஆமா, நீங்க யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? என்ன முறைச்சு பாக்குறீங்களா? நான் யாருன்னு தெரியும்ல, இந்த டிபார்ட்மெண்ட்டே என்ன கண்டா அள்ளு விட்டுரும். அப்படி இருக்க நீங்க தேவையில்லாம இந்த வீணா போன துர்காவுக்காக சப்போர்ட் பண்ணி கேஸ் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. அதான் கோர்ட்லயே சொல்லிட்டாங்களே, ரெண்டு நாள்ல தீர்ப்பு வந்துடும்னு. அதுல ஒரு நாள் முடிஞ்சு போச்சு, இன்னும் ஒரு நாள் தானே இருக்கு. அதுக்குள்ள எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கீங்க? உங்க அட்வைஸ் கேக்க நாங்க இங்க வரல. நாங்க துர்காவை பார்க்கணும், பார்த்து பேசணும். அதெல்லாம் நீங்க பார்க்கவும் முடியாது, பேசவும் முடியாது. நீங்க எது பேசுறதா இருந்தாலும் கோர்ட்ல போய் பேசிக்கங்க. ஓ, அப்படியா? நீங்க ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவீங்களா? அப்ப நான் எது வரனாலும் கோர்ட்ல தான் போய் பார்க்கணுமா? எங்கள பேச விட மாட்டீங்க. ஆமா, இந்த சரவண பெருமாள் எப்பவுமே ரூல்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறவன். எதுவா இருந்தாலும் கோர்ட்ல போய் பாத்துக்கங்க. ஹலோ சார், அதே ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு தான் நாங்க இங்க வந்திருக்கோம். நான் யாருன்னு தெரியும் இல்ல? தி கிரேட் லாயர் கற்பகாம்பல் மேடமோட ஜூனியர் லாயர். பெர்மிஷன் வாங்கிட்டு தான் நாங்க வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி உங்க முன்னாடி ஒரு லெட்டர் இருக்குல்ல, அதை படிச்சு பாருங்க. நான் தான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன்ல, இது என்னோட இடம். இந்த மாதிரி தம்மா துண்டு பேப்பர்லாம் கொடுத்தாலோ, இல்லை யார் பேரை சொல்லி சீன் போட்டாலோ, நான் அப்படியே மசிஞ்சிருவேன்னு நினச்சிங்களா? இந்த கதையெல்லாம் என்கிட்ட வேணாம். இங்கே நின்று ஓவராக பேசாமல் முதல்ல இங்கேருந்து கிளம்பி போங்க. ஏய், இன்னொரு தடவை ஓவரா இங்கே நின்று பேசிட்டு இருந்தீங்க, அப்புறம் நானே அடிச்சு வெளியில துரத்த வேண்டியது வரும். அம்மா, வாங்கம்மா போயிடலாம். அண்ணா, இதுக்கெல்லாம் பயப்படாதீங்க. ஓகே சார், வைக்கிறேன். இப்ப உங்களுக்கு ஒரு போன் வரும், தயவு செஞ்சு அட்டன் பண்ணிடுங்க, இல்லைன்னா சாரோட வேலை போயிடும். சார் வணக்கம். சார், சார் சொல்லுங்க சார். சீனியர் லாயர் கற்பாம்பளுடைய ஜூனியர் லாயர் சுஜாதா வந்திருக்காங்களா? ஆமா சார், வந்திருக்காங்க சார். அவங்க யாருன்னு தெரியாம எல்லாத்துக்கிட்டே நடந்துக்கிற மாதிரி அவங்க கிட்ட நடந்துக்காங்க. அவங்க ஒரு மாதிரி வில்லங்க பிடிச்சவங்க. நீ ஏதாவது கொஞ்சம் நக்கலா பண்ணு வச்சுக்கோ, மொத்த டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு பதில் சொல்லி ஆகணும்.
லூசு மாதிரி ஏதாச்சும் பண்ணி நம்ம டிபார்ட்மெண்டோட மானத்தை வாங்கிட்டாங்க. அவங்க எந்த காரியத்துக்கு வந்திருக்காங்களோ அதை முதல்ல செய்ய விடு. அவங்க ப்ராப்பரா லெட்டர் வாங்கிட்டு தான் வந்திருக்காங்க. புரிஞ்சுதா? நான் பண்ணிடுறேன் சார். மேடம் உட்காருங்க. மேடம் நான் சொல்றேனேன்னு நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. உங்க மேடம் தெரியாம இந்த கேஸ தப்பா எடுத்திருக்காங்க. இத நிக்கிற குட்டி பிசாசு, இது மூஞ்சிய பாவமா வச்சுக்கிட்டு என்னென்னமோ சொல்லி உங்க மேடம் இந்த கேஸ எடுக்க வச்சிருக்கு. அதுவும் அந்த துர்கா இருக்கல்ல, அவ சாதாரண ஆளே கிடையாது. இதுங்களுக்கெல்லாம் நீங்க தயவு செய்து சப்போர்ட்டே பண்ணாதீங்க. நீங்க வாய மூடுங்க மிஸ்டர் சரவண பெருமாள். அதெல்லாம் சொல்றதுக்கெல்லாம் ஒரு தகுதி இருக்கு, அதை பத்திலாம் நீங்க பேசாதீங்க. இங்க பாருங்க சரவண பெருமாள், உங்களுக்கு பதவி மேல பதவி வரும்போது எங்க கிளைண்ட் துர்காவுக்கு நிரபராதனி நிரூபிக்க எங்களுக்கு ஒரு சான்ஸ்க்கு மேல சான்ஸ் வராதா? எங்க கற்பகாம்பால் மேடத்தை பத்தி உங்களுக்கு முழுசா தெரியாது. அவங்க சாதாரணமா எந்த கேஸையுமே விட்டதில்ல. அவங்க இது வரைக்கும் எடுத்த கேஸ்ல எதுலயுமே தோத்ததில்ல. அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. தாராளமா நிரூபிங்க மேடம், அதுக்கு தானே நீங்களும் வந்திருக்கீங்க. நாளைக்கு கோர்ட்ல என்ன நடக்க போகுதுன்னு நீங்களும் பார்க்க தானே போறீங்க. கோர்ட்ல எங்க மேடம் ஆர்கியூ பண்ணுவாங்க, அங்க என்ன நடக்குதுன்னு வந்து பார்க்க தானே போறீங்க. இப்ப நாங்க துர்காவை பார்த்து பேச வந்திருக்கோம். எங்க கிளைண்ட பார்த்து பேச இடையூறா இருக்காம பிளீஸ் அவுட். லாக்அப்ல இருக்கா, போய் பாருங்க. தேங்க்யூ. கௌரி வா போலாம். இங்க இந்த பக்கம் வாங்க. கௌரி, கௌரி, கௌரி பாப்பா, அழாத துர்கா, நீ இப்படி எல்லாம் பண்ணாத. அதான் நான் வந்துட்டேன்ல கௌரி, நீ இங்க இருந்து போயிடு. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. எனக்காக நீ கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். நீ இங்க இருந்தாலும் இதுக்கு மேல என்ன காப்பாத்த முடியாது. எனக்கு காப்பாத்துறேன்னு நினைச்சு உன் வாழ்க்கையை நீ அழிச்சிக்காத. கொஞ்சம் நீ கவனக்குறைவா இருந்தாலும் உன்னை கொன்றுவாங்க. இங்க கொலை பண்றதுக்குன்னு ஒரு கூட்டமே இருக்கு. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு கௌரி. மேடம் உங்களை பார்த்தா நல்லவங்க மாதிரி தெரியுது. தயவு செஞ்சு கௌரிய கூட்டிட்டு போயிருங்க. கௌரி இங்கே இருந்தானா இந்த கொலைகாரங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து என் கௌரிய கொன்னுருவாங்க. நீங்க தான் மேடம் என் கௌரிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கணும். இங்க பாருமா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். கற்பகாம்பால் மேடம் உங்ககிட்ட சில விஷயங்களை கேட்க சொன்னாங்க, அதான் நான் இப்ப கேட்க போறேன். எனக்கு ஒளிவு மறைவு இல்லாம பதில் சொல்றியா? இல்ல மேடம், விட்டுருங்க. இதுக்கு மேல நான் சொல்லி ஒன்னும் ஆக போறதில்ல. நாளைக்கு கோர்ட்டலையும் நாளைக்கு தீர்ப்பு கொடுக்க போறேன்னு சொல்லிட்டாங்க. என் தலையெழுத்து யாராலையும் மாத்த முடியாது. எனக்கு என்ன நடக்கணுமோ அது நடந்துட்டு போகட்டும். நான் சத்தாலும் பரவாயில்ல. ஆனா என் கௌரி நல்லா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். என் கௌரிய எப்படியாவது ஒரு நல்ல பாதுகாப்பான இடத்துல கொண்டு போய் சேர்த்துருங்க. இதுக்கப்புறம் என்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. தயவு செஞ்சு என் கௌரிய கூட்டிட்டு போயிருங்க. இங்க பாரு துர்கா, முதல்ல நீ என்ன நம்பு. என்ன நீ நம்புனாதான் எல்லாமே நல்லபடியா நடக்கும். கற்பகாம்பாள் மேடம் அவ்வளவு சீக்கிரம் யாரையும் கைவிட மாட்டாங்க. நீ என்ன நம்பு,
அன்னைக்கு என்னெல்லாம் நடந்துச்சோ எல்லாத்தையும் என்கிட்ட மறைக்காம சொல்ல. நீ இப்ப சொல்றதுதான் என்னால மேடம் கிட்ட போய் கன்வே பண்ண முடியும். அப்பதான் இந்த கேஸ்ல நம்ம ஜெயிக்க முடியும். அதனால மறைக்காம எல்லா உண்மையும் சொல்லிடு. அன்னைக்கு சத்யா அக்கா வேகமா கார்ல வந்துட்டு இருந்தாங்க. அப்போ நான் ரோட்ல வந்துட்டு இருந்தேன். நாங்க ஒரு முடிவுக்கு வர முடியும், உன்னை காப்பாத்த முடியும். எதுவா இருந்தாலும் இப்பவே மேடம் கிட்ட சொல்லு. கற்பகாம்பாள் மேடம் பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். உன்னை இந்த கேஸ்ல இருந்து கண்டிப்பா அவங்க வெளியே கொண்டு வந்துருவாங்க. சொல்லு துர்கா, எதுவா இருந்தாலும் சொல்லு. மேடம், இறந்து போன சத்யாக்காவோட வீட்டுக்காரர் அர்ஜுன் மாமா, அவர் சரியில்லை மேடம். அவருக்கு இன்னொரு பொண்ணோட தொடர்பு இருக்கு. அதை நான் என் கண்ணாலேயே பார்த்தேன். இதுக்கு முன்னாடியே ஒரு வாட்டி நான் என் கண்ணால பார்த்திருக்கேன். ஆனா அன்னைக்கு சத்யாக்கா அவ்வளோ வேகமா வந்ததுக்கு காரணம் அர்ஜுன் மாமாவும் அவரு கூட ஒரு பொண்ணும் இருக்கிறத பார்த்துட்டாங்க. அதனாலதான் அந்த டென்ஷன் தாங்க முடியாம வேகமா கார் ஓட்டிட்டு வந்தாங்க. இதுக்கு முன்னாடியே ஒரு வாட்டி அர்ஜுன் மாமாவை தனியா பார்க்கும் போது நான் அதை பத்தி தான் பேசினேன். அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து வச்சுட்டுதான் இவங்க இட்டு கட்டி கதை கட்டி என்னென்னமோ பேசி எனக்கும் அவருக்கும் தொடர்பு இருக்கிற மாதிரி சொல்றாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். மேடம் கிட்ட நான் இதை பத்தி சொல்றேன். நீ எதை நினைச்சும் அழாத துர்கா, கண்டிப்பா உன்னை எப்படியோ வந்து வெளியே கொண்டு வந்துருவோன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. துர்கா, நீ எதுக்கும் கவலைப்படாத, உன்னை கண்டிப்பா கற்பகாம்பாள் மேடம் வெளியே கொண்டு வந்துருவாங்க. அதனால நீ எந்த காரணத்தை கொண்டும் நம்பிக்கையை இழந்துடாத. நம்ம கும்பிடுற சாமி நம்மளை கைவிடாது துர்கா. எதை பத்தியும் யோசிக்காத, கவலைப்படாத. சரி துர்கா, நாங்க வரோம். நீ ஒண்ணும் கவலைப்படாத துர்கா, வெளியே வந்துடலாம். உடம்ப பாத்துக்கோ. கடைசியா காரை ஸ்டார்ட் பண்ணி கிளம்பி வந்துட்டு இருக்கப்பதான் இந்த மாதிரி சத்தம்லாம் கேக்குது. நீங்க கோச்சிக்காம கார்ல உட்காருங்க, நான் இறங்கி போய் என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன். இறங்க, நானும் வரேன். சரிண்ணா.
நீ எப்படி என் கருக்குள்ள வந்த? அண்ணா என்னண்ணா அது? அந்த சத்யாவோட கார்டிக்கில நம்ம ஒரு ரவுடியை படுக்க வச்சோம்ல, அதே மாதிரி நம்ம ரூட்டை அப்படியே ஃபாலோ பண்ணி இந்த பொண்ணு இப்படி வந்து டிக்கில படுத்துருக்கு. டேய் முட்டாள், வாய மூடுறா. கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா? எங்க என்ன பேசணும்னு தெரியாம லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. என்ன சார், நான் எப்படி இந்த டிக்கிக்குள்ள வந்தேன்னு ஆச்சரியமாவும் யோசனையாவும் இருக்கா? எல்லாம் உங்க ரூட்டு தான் சார். எனக்கு நீங்க தானே சார் குருவே. நீ ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்க, அது நல்லா தெரியுது. நீ எப்படி என் காருக்குள்ள வந்த உண்மையை சொல்லு. யாரு உன்னை என் காருக்குள்ள அனுப்புனது? என்ன என்ன வேவு பார்க்க என் காருக்குள்ள உட்காந்துட்டு வந்தியா? உண்மையை சொல்லு. ஐயோ, உங்க மிரட்டல பார்த்து நான் பயந்துட்டேன் சார். ஒண்ணும் இல்ல சார், நான் கற்பகாம்பாள் மேடம் காரணம் நினைச்சு உங்க கார் டிக்கிக்குள்ள வந்து படுத்துட்டேன். வழக்கமா நான் எப்பவுமே கார் டிக்கில படுத்துதான் தூங்குவேன். அந்த மாதிரி ஞாபகத்திலேயே உங்க கார்ல ஏறிட்டேன். வேற ஒண்ணும் இல்ல சார். நீங்க ஏன் சார் இவ்வளவு தூரம் பத்திட்டு படுறீங்க? உனக்கெல்லாம் கொஞ்சமாவது அறிவு இருக்கா? எந்த இடத்துல என்ன பேசணும்னு தெரியாதா? இப்படி உளறிக்கிட்டு இருக்க. மன்னிச்சிடுங்கண்ணே, நான் வேணும்னு அப்படி பேசல, தெரியாம அப்படி பேசிட்டேன். இனிமே எப்பவும் எங்கேயும் வாய திறக்க மாட்டேண்ணே. டேய் போய் கார் எடு. சரிண்ணே. இது உங்க பூக்கோடியில இருந்து விழுந்த பூ, இந்தாங்க. பரவாயில்லம்மா, அந்த பூவை நீ உன் தலையில வச்சுக்கோ. உன்னோட அழகுக்கு அந்த பூ இன்னும் அழகு சேர்க்கும். அது உங்களை பார்க்கும் போது அந்த கோயிலுக்குள்ள இருக்கிற அம்மனையே பார்த்த மாதிரி இருக்கு. அவ்வளவு தேஜஸா லட்சணமா இருக்கீங்க. உங்ககிட்ட அவ்வளவு கம்பீரமும் ஒரு ஜமீனோட ஆளுமையும் தெரியுது. யாராவது உங்க முகத்தை மட்டும் பாத்துட்டு போனா எப்பேற்பட்ட வேலையா இருந்தாலும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா முடியும். இப்பதானே நீ என்ன முதல் முறையா பாக்குற, அதுக்குள்ள என்னமோ ரொம்ப நாள் பழகுன மாதிரி இவ்ளோ உரிமையா பேசுற. ஆமா, நான் ஜமீன் குடும்பம்னு உனக்கு எப்படி தெரியும்? ஒரு ஜமீன பத்தி இன்னொரு ஜமீனால கண்டுபிடிக்க முடியாதா என்ன? ஜமீனா? இன்னொரு ஜமீன்னா புரியலையே. ஆமா, நீங்க எந்த ஜமீன்? அக்கா, யார் கூட அக்கா பேசிட்டு இருக்க? யாருக்கா இந்த பொண்ணு? பாக்குறதுக்கு இவ்வளவு அழகா லக்ஷ்மி கடாட்சமா தேவதை மாதிரி இருக்கா? இந்த மாதிரி ஒரு பொண்ணு நம்ம ஜமீனுக்கு மருமகளா இருந்தா எவ்வளவு பெருமையா இருக்கும். ஏய், கொஞ்சம் சும்மா இருக்கியா? நீ இப்படி பேசுறது அந்த பொண்ணோட காதுல விழுந்துற போகுது. காதுல விழணுங்கிறதுக்காக தானே நான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கேன். நீங்க ரெண்டு பேருமே ஜமீன் குடும்பம் தானே? நாங்க ரெண்டு பேருமே ஜமீன் குடும்பம் தான். நாங்க ஜமீன் குடும்பத்தோட மருமகளுங்கன்னு உனக்கு எப்படி தெரியும்? நீ ஜோசியம் பாப்பியா? யாருக்கா இந்த பொண்ணு? இப்ப வரைக்கும் சொல்லவே இல்ல. அதாண்டி எனக்கும் தெரியல. உன்ன மாதிரி நானும் இப்பதான் இந்த பொண்ண முதல் முறையா பாக்குறேன். உனக்கு எப்படி ஆச்சரியமா இருக்கோ
அதே ஆச்சரியத்துல தான் நானும் வாயடிச்சு போய் நிக்கிறேன். இந்த பொண்ணு அழகா மட்டும் இல்ல, அறிவாவும் ரொம்ப ஷார்ப்பாவும் இருக்கா. என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதுக்குள்ள நம்மள ஜமீன் குடும்பம்னு கரெக்டா சொல்லிட்டா. ஆனா இந்த பொண்ணு எப்படி நம்மள ஜமீன் குடும்பம்னு கண்டுபிடிச்சான்னு எனக்கு இப்ப வரைக்கும் தெரியல. அக்கா, இதுக்கு எதுக்கு மண்டையை போட்டு பிச்சுட்டு இருக்கிற? அந்த பொண்ணுக்கு எப்படி தெரிஞ்சிச்சுங்கிறத அவகிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. நாங்க பெரிய ஜமீனுங்கிறது உனக்கு எப்படி தெரியும்? வீட்டுல உங்க பரம்பரை பத்தி பேசுறப்ப நான் கேட்டிருக்கேன். வீட்லயா? சரி, பேசுறப்ப ஒரு ஜமீனை பத்தி இன்னொரு ஜமீனுக்கு தான் தெரியும்னு சொன்னியே, நீ எந்த ஜமீனை சேர்ந்த பொண்ணு? எட்டிமட ஜமீனோட ஒரே ஒரு வாரிசு. என்னோட பேரு ஐஸ்வர்யா. ஐயோ, ஏ ராசாத்தி, உனக்கு சுத்தி தான் போடணும். ஏன் கண்ணை பட்டிடும் போல இருக்கு. தலைமுறை தலைமுறையா பேரு வாங்கின ஜமீன் எட்டிமட ஜமீன். அக்கா, எட்டிமட ஜமீன்கா, ஒரு ஜமீன் இன்னொரு ஜமீன் கூட சம்பந்தம் பண்ணாதான் சரியா இருக்கும். அந்த துர்காவை கழட்டி விட்ட கையோட எப்படியாவது நம்ம அசோக்குக்கு இவளை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்க்கா. ஆமா, நீ என்னமா திடீர்னு இந்த பக்கம்? அது ஒண்ணும் இல்ல ஆண்டி, நாங்க வழக்கமா கோயிலுக்கு போவோம். எங்களோட ஊர்ல எங்க ஜமீனுக்குன்னு கோயில்லாம் தனியா இருக்கு. ஆனா நான் தான் ஒரு சின்ன சேஞ்சுக்கு இங்க இருக்கிற கோயிலுக்கு வந்துட்டு போலாமே வந்தேன். உன்னை பார்த்து பேசினதுல ரொம்ப சந்தோஷமா. அந்த கடவுள் காரணம் இல்லாம நம்மள சந்திக்க வச்சிருக்க மாட்டான். எனக்கா நான் சொல்றது காவேரி, எனக்கு தெரிஞ்ச இந்த பொண்ணு நம்ம அர்ஜுனுக்கு தான் சரியா இருக்கும். அதுவும் சரிதான்க்கா. இப்போதைக்கு அந்த அசோக் நம்ம வழிக்கு சரிப்பட்டு வரமாட்டான். அதுக்கப்புறம் அர்ஜுனுக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நம்மளும் வரம் பார்த்துட்டு இருக்கோம்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த பொண்ணு ரொம்ப கரெக்டா இருக்கும். பேசாம நம்ம அர்ஜுனுக்கு இந்த பொண்ணே பேசி முடிச்சிடலாம். சத்யா தான் போயிட்டா இல்ல, நம்மளே அந்த சத்யா எப்படா இந்த குடும்பத்தை விட்டு போவான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அர்ஜுனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப வசதியா போச்சு. எனக்கா நீ சொல்றது நல்ல யோசனையா தான் இருக்கு. இந்த பொண்ணை எப்படியாவது நம்ம அர்ஜுனுக்கு பேசி முடிச்சிடலாம். அப்புறம் காவேரி, இன்னொரு முக்கியமான விஷயம், அர்ஜுனை பத்தியோ இல்ல சத்யாவை பத்தியோ பேச்சு வாக்குல கூட இந்த பொண்ணு கிட்ட எதுவும் உளறிடாத. கொஞ்சம் அடுக்கியே வாசி. அதான் ஜமீன் பொண்ணுன்னு தெரிஞ்சு போச்சுல, அதுக்கப்புறமும் எதுக்குக்கா நம்ம அடக்கி வாசிச்சுக்கிட்டு? கேம் கண்ணே பட்டும் போல இருக்க. சரிங்க ஆண்டி, நேரம் ஆயிட்டு இருக்கு, அப்ப நான் கிளம்புறேன். சரி, கண்டிப்பா நீங்க எங்களோட ஜமீனுக்கு ஒரு நாள் வரணும். என்னமா நீ இப்படி சொல்லிட்ட? ஜமீனுக்கு வரணும்னு நீ சொன்னா இதோ இப்பவே கூட நாங்க கிளம்பி வந்துடுறோம். கண்டிப்பா ஆண்டி, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லாரு ஆண்டி, கேக்குற நீனு தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க ரெண்டு பேரும் ஏதோ காதுக்குள்ள என்னமோ ரகசியமா பேசிட்டு இருந்தீங்கல்ல, அத எனக்கும் சொன்னா நானும் தெரிஞ்சுப்பேன்ல. ஓ, அது ஒண்ணு இல்லம்மா, எங்க வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்த மூத்த மருமக செத்து போச்சு. என்னங்க, செத்து போயிட்டாங்கன்றத இவ்வளவு சர்வ சாதாரணமா சொல்றீங்க? என்னாச்சு அவங்களுக்கு, எப்படி திடீர்னு இறந்து போனாங்க? அதுக்கு என்னமா பண்ண முடியும், அவளோட விதி முடிஞ்சு போச்சு. அவ மேல போய் சேர்ந்துட்டா. டாக்டர் பொண்ணு தான் அந்த சத்யா. ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே பிரசவம் பார்த்தா, ஆனா அந்த பொண்ணுக்கு தான் குழந்தையே இல்லாம இருந்துச்சு. ஒரு கட்டத்துல நாங்களே வெறுத்து போய் அந்த பொண்ண பேசாம டிவோர்ஸ் பண்ணிட்டு எங்க பையனுக்கு இன்னொரு நல்ல வரன் பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். அப்புறம் என்ன, அந்த ஆண்டவனே எங்க வேலைய மிச்சம் பண்ணிட்டான். அவனே வந்து அந்த பொண்ண அல்பாயசில் கூட்டிட்டு போயிட்டான். இப்ப எங்க பையனுக்கு கூட உன்ன மாதிரி சர்வ சாமுத்திரிக்கா லட்சணமான
ஒரு அழகான ஜமீன் பொண்ணா தேடிட்டு இருக்கோம். சரிங்க, உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்ப நான் கிளம்புறேன். சரிமா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாமா. போயிட்டு வா. உங்ககிட்ட நான் எதை பத்தி பேசக்கூடாது, எதை பத்தி உளரக்கூடாதுன்னு சொன்னோ அதை மட்டும் நீ கரெக்டா பண்ற. சரியான ஆர்வ கொள்ளரா இருக்கி அக்கா. இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல நம்ம மனசுல என்ன இருக்கோ அத அப்படியே சொல்லிடணும். அப்பதான் இதுக்கப்புறம் நம்ம பொண்ணு கேட்டு போனா கூட, ஆமா அன்னைக்கே ஆண்டி இத பத்தி கோவில்ல சொன்னாங்களேன்னு அந்த பொண்ணுக்கும் ஒரு மைண்ட் செட் ஆயிருக்கும். என்னமோ சொல்ற, என்னென்னமோ செய்யற. சரிவா போலாம். தலைக்கு மேல ஏகப்பட்ட பிரச்சனையும் வேலையும் இருக்கு. போலாம் வா. சுஜிதா, நான் பிடிச்சுக்கிறேன், வாங்க. ஆ, போலாம். உட்காருங்க. பரவாயில்லையே, சொன்ன டயத்துக்கு கரெக்டா வந்துட்டீங்களே. ஒரு விஷயம் நம்ம கமிட்மெண்ட் கொடுத்தா அந்த கமிட்மெண்ட்டுக்கு நாம ரொம்ப ஹானரபிளா இருக்கணும்னு நான் எப்பவுமே நினைச்சுக்கிட்டே இருப்பேன். அதான் இந்த ஒரு குவாலிட்டியை வச்சு உங்களோட ஃபுல் கேரக்டர் என்னன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. ஏன்னா யூஸ்வலாவே பசங்க இந்த மாதிரி பிளைண்ட் மாஸ்க் டேட்டிங் எல்லாம் பண்றப்ப பொண்ணு யாரா இருக்கும்னு முதல்ல ஒளிஞ்சு நின்னு பாத்துட்டு
அதுக்கப்புறம் தான் நிறைய சீட் பண்ணுவாங்க. ஆனா நீங்க அப்படிலாம் இல்ல, நான் எப்படி சொன்னனோ அப்படியே நீங்க வந்திருக்கீங்க. சோ உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லைக் யூ அர்ஜுன். சுஜி, நான் இது வரைக்கும் உங்க வாய்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்கேன், ஆனா உங்க முகத்தை நான் இது வரைக்கும் நேர்ல பார்த்ததில்ல. பட் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய மைண்ட்குள்ள உங்களை பத்தி நிறைய இமேஜினேஷன்லாம் பண்ணி வச்சிருக்கேன். ஐயோ பாத்துங்க, நீங்க ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி நீங்க பிளைண்ட் மாஸ்க் காட்டினதுக்கு அப்புறம் நான் நீங்க நினைச்ச மாதிரி இல்லாம போயிட போறேன். அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க பிளைண்ட் மாஸ்க் ரிமூவ் பண்றதுக்கு முன்னாடி சில க்வெஸ்சனுக்கு நீங்க ஆன்சர் பண்ணணும். ஐயோ என்னங்க இது, திடீர்னு இப்படிலாம் கூட்டிட்டு வந்து எக்ஸாம்லாம் வைக்கிறீங்க? சரி, ஏதோ சொல்றீங்க, கேளுங்க. இந்த எக்ஸாம்ல நான் எப்படியாவது பாஸ் ஆகணும்னு தான் நினைக்கிறேன். ஓகே, நான் கேக்குறதுக்கு கரெக்ட்டா டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணணும், ராபிட் ஃபயர் ரவுண்ட் மாதிரி. உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன? green. உங்களுக்கு பிடிச்ச போன்? iPhone. உங்களுக்கு பிடிச்ச கார்? BMW. அதே மாதிரி டக்குன்னு யோசிக்காம சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச பொண்ணு எந்த மாதிரி இருக்கணும்? என் முன்னாடி இப்ப உட்காந்து பேசிட்டு இருக்கீங்கல, உங்களை மாதிரி தாங்க இருக்கணும். ஓகே அர்ஜுன், நீங்க மெரிட்ல பாஸ் ஆயிட்டீங்க. இப்ப பிளைண்ட் மாஸ்க் ரிமூவ் பண்ணலாம். ஓகே. Really great. சும்மா சொல்லக்கூடாது, உண்மையிலே நீங்க பேர் அழகி தாங்க. Thank you Arjun. Order please madam. 1 minute please. Okay madam. Sir, உங்களுக்கு எப்பவும் போல கேப்ஷன் காப்பி தானே? வாய முறா போடா. சரி சார். என்ன அர்ஜுன், இங்க நீங்க ரெகுலரா வருவீங்களா? நீங்க ரெகுலர் கஸ்டமரா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. லாஸ்டா ஒரு தடவை இங்க வந்திருந்தப்போ அப்ப இந்த பேரருக்கு ஏதோ நல்ல முடியல இருந்த டிப்ஸ் கொடுத்தேன், அதை இன்னும் ஞாபகம் வச்சிருக்கான். மத்தபடி வேற ஒண்ணும் இல்லைங்க. எனக்கு ஒரு கேப்பச்சினோ கொடுத்துருங்க. ஓகே மேடம். உங்களுக்கு சார்? அதே கொடுப்போம். ஓகே சார். சரி அர்ஜுன், இதுக்கு முன்னாடி நீங்க எத்தனை கேர்ள் ஃப்ரெண்டோட டேட் பண்ணிருக்கீங்க? இங்க நீங்க எத்தனை பேரை கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ஐயோ என்னங்க நீங்க, எனக்கு பொண்ணுங்கனாவே அலர்ஜி. இது வரைக்கும் எந்த ஒரு பொண்ணுகிட்டையும் நான் பார்த்ததும் இல்லை, பழகுனதும் இல்லை. நான் ஃபர்ஸ்ட் பார்த்து பேசி அப்படி மெய் மறந்து போயிருக்கிறது இப்ப வரைக்கும் நீங்க மட்டும்தான். என்ன அர்ஜுன், ஒரு 10-15 பொண்ணையாவது டேட் பண்ணிருப்பீங்கன்னு நினைச்சா இப்ப வரைக்கும் நீங்க யாரு கூடயும் டேட் பண்ணலன்னு சொல்றீங்க? நீங்க இது வரைக்கும் எத்தனை பேர் கூட டேட் போயிருப்பீங்க? நான் இது வரைக்கும் 2 பேர் கூட டேட் பண்ணிருக்கேன், ஆனா அந்த 2 பேருமே எனக்கு செட் ஆகல. ஆனா என்னன்னு தெரியல, எனக்கு உங்களை பாக்குறப்ப ரொம்ப நாள் டிராவல் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஆஹா, இப்படி ஒரு பொண்ணை தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன். அர்ஜுன், என்னாச்சு உங்களுக்கு? உங்களோட கேரக்டர் என்னோட கேரக்டரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி கனெக்ட் ஆகுதுங்க. எனக்கு இந்த மேரேஜ்னாவே ஒரே அலர்ஜி. நீங்க கல்யாணம்னா அலர்ஜின்னு சொன்னீங்க, அப்புறம் எதுக்கு நீங்க மேரேஜ் பண்ணீங்க? அது ஒரு ஜஸ்ட் ஒரு இன்சிடென்ட், லைஃப்ல ஏதோ தெரியாம நடந்துருச்சு. இப்போ நீங்க என்னோட லைஃப்ல வந்துட்டீங்கல்ல, இனிமே என்னோட லைஃப்ல எல்லாமே மாறிடும். அர்ஜுன், இப்போ உங்க வைஃப் இறந்ததும் நீங்க ஆள் பாக்கிறதுக்கு கொஞ்சம் டல் ஆயிட்ட மாதிரி தெரியுதே. சேச்சே, இப்போதாங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அவ போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஸ்ட்ரெஸ், டென்ஷன், ப்ரெஷர் எல்லாமே கம்மியாயிடுச்சு. 8 வருஷமா குழந்தை இல்லாம இருந்தேன். நிறைய பேருக்கு பதில் சொல்ல முடியாம சென்டிமெண்டா ஒரு மாதிரி டார்ச்சராவே ஓடிட்டு இருந்துச்சு. உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதே இதான், எதையுமே மறைக்காம ஒளிவு மறைவு இல்லாம இப்படி பிராங்கா பேசுறீங்கல்ல, இந்த கேரக்டர் தான் இங்க நிறைய பேர்கிட்ட இல்ல. சோ இந்த குவாலிட்டி தான் உங்க மேல எனக்கு இம்ப்ரெஸ் வர காரணமா இருந்துச்சு. சத்யா கொலகேசல அந்த செந்தமிழ் செல்வன் லாயரால ஒரு வழியா நாம எஸ்கேப் ஆயிடுவோம்.
எனக்கு இப்ப எந்த தலைவலியும் இல்ல. ஆக்சுவலி இந்த சுஜி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா. இவளுக்கும் மேரேஜ்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல, அதனால ஒரு பிராக்கெட்டை போட்டு இவ கூட கொஞ்சம் லாங் டைம் அப்படியே டிராவல் பண்ணிட வேண்டியதா. பண்ணிடுவோம். நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். கிஃப்டா? எனக்கா? ஆமா. நீ முதல்ல கண்ணை மூடு. என்ன அர்ஜுன், நான் நினைச்சு பார்த்ததை விட நீங்க பயங்கரமா சர்ப்ரைஸ் கொடுக்கறீங்க. ரொம்ப ரொமான்டிக்கான ஆளா இருப்பீங்க போல. முதல்ல நீங்க கண்ணை மூடுங்க. உங்க கையை கொடுங்க. இப்போ கண்ணை தரங்க. கோல்ட் வளையலா? வாவ், நல்லா இருக்கு. தேங்க்ஸ் அர்ஜுன். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே பெஸ்ட் இம்ப்ரெஷனா இருக்கு. நம்பர் 4/24. டாக்டர் சத்யாவோட கொலை வழக்கு சம்பந்தமா எதிர்த்தரப்பு வக்கீலை வச்சு வாதாட கௌரிங்கிற பெட்டிஷனருக்கு 2 நாள் கால அவகாசம் கொடுத்திருந்தோம். அது என்னாச்சு? துர்காவுக்காக வாதாட இப்ப வரைக்கும் எந்த வக்கீலும் ஆஜராகலையா? இந்த கேஸ்ல வாதாட யாரும் வரமாட்டாங்கன்னு நேத்தே நான் சொல்லியிருந்தேன். இது கோர்ட்டோட டயத்தை வேஸ்ட் பண்ற மாதிரி எனக்கு தோணுது. அதனால தான் 2 நாளைக்கு முன்னால அந்த கௌரின்ற சின்ன பொண்ணு கால அவகாசம் கேட்கும் போது தயவு செஞ்சு கொடுக்காதீங்கன்னு நான் உங்கள்ட்ட கோரிக்கை வச்சேன். இது வரைக்கும் இந்த கேஸ்ல யாருமே ஆஜர் ஆகலன்னா இந்த கேஸ்ல அப்பட்டமா குற்றவாளி யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால அவங்க இந்த கேஸை எடுத்து நடத்த மாட்டாங்க. யோரான 2 நாள் இல்ல, நீங்க 2 வாரம் கொடுத்தாலும் இந்த கேஸ் எடுத்து வாதாட யாரும் வரமாட்டாங்கன்றது நிதர்சனம் உண்மை. அப்போ இந்த கேஸ்ல துர்காவுக்காக வாதாடுறதுக்கு எந்த வக்கீலும் இல்ல, அப்படித்தானே? நான் இருக்கேன்.
யுவர் ஆனர், இந்த கேஸில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற துர்காவுக்கு ஆதரவாக வக்கீல் செந்தமிழ் செல்வனுக்கு எதிர்த்தரப்பில் வாதாடுறதுக்காக நான் வந்திருக்கேன். என்ன மேடம், நீங்க சின்ன சின்ன கேஸ் எல்லாம் எடுத்து ஆர்கியூ பண்ணுவீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். கொலை கேஸ் எடுத்து ஆர்கியூ பண்ற அளவுக்கு டெவலப் ஆயிட்டீங்க. உங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட், உங்களுக்கு ஒரு ஜூனியர் லாயர், வேற லெவல்ல இருக்கீங்க. நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, நீங்க இந்த கேஸ் எடுத்து வாதாடுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் இந்த பக்கம் தலை வச்சு கூட படுத்திருக்க மாட்டேனே. நானும் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் சார். உங்களை எதிர்த்து ஆப்போசிட்ல ஆர்கியூ பண்றவங்க யாரா இருந்தாலும் முடிச்சிடுவீங்கல்ல? ஐ மீன் ஆர்கியூ பண்ணி முடிச்சிடுவீங்கல்ல? அதனால தான் நான் இந்த கேஸை எடுத்திருக்கேன் மிஸ்டர் செந்தமிழ் செல்வன். அப்போ தெரிஞ்சுதான் மோதுறீங்க. இந்த துர்கா ரொம்ப நல்லவங்க வல்லவங்கன்னு ஏதாவது ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி வச்சிருப்பீங்களே, அந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் யார் எழுதி கொடுத்தாங்க? உங்களுக்கு யார் ரெடி பண்ணி கொடுத்தாங்களோ, நீங்க என்னெல்லாம் பேசணும்னு உங்களுக்கு யார் யாரெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களோ அவங்க தான் எனக்கு இந்த கேஸ பத்தி முழு தகவலையும் சொல்லி கொடுத்து அந்த ஸ்கிரிப்ட் அதையும் கொடுத்துருக்காங்க. நீங்க இந்த கேஸை எடுத்ததுனாலதான் ஆப்போசிட்ல வாதாடுறதுக்கு யாருமே வரலன்னு நீங்களே உங்களை பத்தி ரொம்ப பெருமையா நினைச்சு இந்த பார் கவுன்சில் முழுக்க சொல்லிட்டு இருக்கீங்க. அதனாலதான் நீங்க அப்படி நினைச்சது நிஜம் இல்ல, அது வெறும் பிரம்மனை ப்ரூவ் பண்றதுக்காக தான் இந்த அம்பாள் கற்பக அம்பாள் இந்த கேஸ் எடுத்திருக்கேன். ஓ ஓகே மேடம், கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்க கான்ஃபிடன்ஸ் லெவல நான் மனசார பாராட்டுறேன். அப்போ ஆரம்பிக்கலாங்களா? நான் எப்போ ஆரம்பிச்சிட்டேனே. அப்படியா? சொல்லுங்க மேடம், இந்த கேஸ் ஆல்மோஸ்ட் முடிய போகுது. இந்த நேரத்துல நீங்க என்ன புதுசா சொல்ல போறீங்க? இந்த கேஸ் இப்ப நடந்துட்டு இருக்கே தவிர இன்னும் முடிவுக்கு வரல மிஸ்டர் செந்தமிழ் செல்வன். மேடம் வந்ததுல இருந்து வாதம் பண்றதை விட்டுட்டு விதண்டாவாதமா மட்டுமே பேசிட்டு இருக்கீங்க. முதல்ல நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. திருமதி கற்பகாம்பாள் மேடம், இறந்து போன சத்யாவோட புடவையில இந்த துர்காவோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கு. இது ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ல தெள்ள தெளிவா வந்திருக்கு. இதுக்கு மேலையும் இவங்க அந்த கொலையே பண்ணலன்னு சொல்ல போறீங்களா? ரெண்டாவது முக்கியமான எவிடன்ஸ், துர்கா காதுல இருந்த ஜிமிக்கி. அந்த ஜிமிக்கி சத்யாவோட ஹேண்ட்பேக் குள்ள எப்படி வந்தது, அதுக்குண்டான எவிடன்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணிருக்கோம். மூணாவது முக்கியமான ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ், இந்த துர்கா அந்த அர்ஜுன் கிட்ட வலுக்கட்டாயப்படுத்தி நீ என் கூட நெருக்கமா இருக்கணும்னு டார்ச்சர் பண்ண வீடியோ ஃபுட்டேஜ், அதையும் கோர்ட்ல சப்மிட் பண்ணிருக்கோம். இப்படி இருக்கிற எல்லா ஆதாரமுமே துர்கா பத்தின உண்மையை அவங்க சுயரூபத்தை வெளியே கொண்டுந்துருச்சு. இதுக்கப்புறம் இந்த கேஸ்ல என்ன பெருசா ட்விஸ்ட் கொடுக்க போறீங்க? அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். சத்யாவோட புடவையில இருந்தது துர்காவோட ஃபிங்கர் பிரிண்ட் தாங்கிறத நான் மறுக்கவே இல்லை. அது 100% உண்மை. சூப்பர் மேடம், நீங்களே கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த எவிடன்ஸ் எல்லாம் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அப்போ கேஸ் முடிச்சிடலாங்களா சார்? முதல்ல ஆப்போசிட்ல இருக்கிறவங்கள முழுசா பேச விடுங்க சார். இப்படி அடிக்கடி முந்திரி குட்டை மாதிரி முந்திக்கிட்டு குறுக்க குறுக்க பேசினா நீங்க ஏதோ பயத்துல பேசுற மாதிரி தான் எனக்கு தோணுது. பயமா? எனக்கா? அது உங்களை பார்த்தா நல்லா காமெடி பண்றீங்க மேடம். நான் இன்னும் என்னோட காமெடியை ஸ்டார்ட் பண்ணல சார். சரி, என்னை கொஞ்சம் கண்டினியூ பண்ணி விடுங்க. நீங்க சொன்ன மாதிரியும் நான் சொன்ன மாதிரியும் இறந்து போன டாக்டர் சத்யாவோட புடவையில கடைசியா இருந்த ஃபிங்கர் பிரிண்ட் நிச்சயமா துர்காது தான். ஆனா சத்யாவோட சடலத்தை மூட்டை கட்டி கொண்டு போய் யாருமே இல்லாத ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள போட்டிருக்காங்க. இதுல என்ன ஒரு ஹைலைட்னா, அந்த சாக்கல இருந்த ஃபிங்கர் பிரிண்ட் கண்டிப்பா துர்காவோடது கிடையாது. அதுக்கான ரிப்போர்ட் இப்ப நான் உங்களுக்கு சப்மிட் பண்றேன் மை லார்ட். சுஜாதா, Thank you.
மிஸ்டர் செந்தமிழ் செல்வன் சொல்றத வச்சு பாக்கும்போது சத்யா செத்துருக்காங்க, கொலை பண்ணது துர்கா அப்படின்னு சொல்றதுல ஓகேதான். ஆனா கொலை பண்ணது துர்காவா இருந்தா மூட்டை கட்டினதும் துர்காவா தானே இருந்திருக்கணும். அப்போ துர்காவோட இருந்த அந்த இன்னொரு நபர் அது யாரு? அது துர்காவோட கூட்டாளியா இல்ல வேற யாராவதா? இந்த கேஸ்ல இப்போ வரைக்கும் மர்மமா இருக்கக்கூடிய அந்த ரெண்டாவது நபர் யார்? அதை பத்தி தான் நான் இப்ப விசாரிக்க போறேன் மை லார்ட். அப்ஜெக்ஷன் யுவரான. அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. தேங்க் யூ மை லார்ட். யுவர் ஆனர், நான் சொல்ல போற ஃபிங்கர் பிரிண்ட் சாக்கு மூட்டையில இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட் பத்தி தான். அதை முக்கியமா ஐடென்டிஃபை பண்ணியே ஆகணும். அதுக்கு உங்க பெர்மிஷனோட நான் சில பேரை இங்க உங்க கண்ணு முன்னாடி விசாரிக்க ஆசைப்படுறேன். மேடம் கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க பாட்டுக்கு சடனா என்ட்ரி கொடுத்துட்டு ஏதேதோ பேசிட்டு இருக்கீங்க. அப்படி நீங்க நினைச்ச மாதிரிலாம் எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருக்க முடியாது மேடம். நீங்க யார் யாரெல்லாம் விசாரிக்கணுமோ அவங்கள பத்தின டீடைல்ஸ் எல்லாம் முன்னாலே கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிருக்கணும். மிஸ்டர் செந்தமிழ் செல்வன், உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. இல்ல ஒரு பதட்டத்திலயும் பயத்திலயும் நம்ம என்ன பேசுறோம், நம்ம எங்க இருக்கோங்கறதையே பல பேர் மறந்துடுறாங்க. இப்ப அதே மாதிரிதான் நீங்களும். நான் ஆஜராக போறேங்கறதையும் அதோட யார் யாரெல்லாம் விசாரிக்க போறேங்கிற டீடைல்ஸையும் நான் நேத்தே கோர்ட்ல சப்மிட் பண்ணியாச்சு மை லார்ட். எந்த தடையும் இல்லாம உங்களோட நேரடி பார்வையில இதுல சம்பந்தப்பட்ட சிலரை நான் விசாரிக்கணும். எஸ் பெர்மிஷன் கிராண்டட். யுவர் ஆனர், இந்த கேஸ்ல நான் முதல்ல விசாரிக்க போறது தொழிலதிபர் மிஸ்டர் ஆதிகேசவ பெருமாள். ஆதிகேசவ பெருமாள், ஆதிகேசவ பெருமாள், ஆதிகேசவ பெருமாள். சொல்லுங்க. என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? என்னோட பேரு ஆதிகேசவ பெருமாள். நான் ஒரு பெரிய பில்டரா ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு டாக்டர் சத்யாவா தெரியுமா? டாக்டர் சத்யாவா யாருன்னே தெரியாதுமா? அந்த பிள்ளைய நான் முன்ன பின்ன பார்த்தது கூட கிடையாதுமா? இருங்க கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மிஸ்டர் ஆதிகேசவ பெருமாள். நான் இன்னும் கேள்வியே கேட்டு முடிக்கல. ஓ, எதிர்த்தரப்பு வாக்கில் சொல்லி கொடுத்தத அப்படியே மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறீங்களோ? அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். இந்த விசாரணைக்கு எது தேவையோ அதை மட்டும் கேட்டா போதும். ஆப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். நான் கேள்வி கேட்டு முடிக்கிறதுக்குள்ள இவ்ளோ ஷார்ப்பா கச்சிதமா எப்படி உங்களால ஆன்சர் பண்ண முடியுது? உங்களுக்கு முன்கூட்டியே தெரியுமா மிஸ்டர் ஆதிகேசவ பெருமாள்? இல்லம்மா அது வந்து. சரி சரி, டென்ஷன் ஆகாதீங்க. நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. உங்களுக்கு டாக்டர் சத்யாவா தெரியாது, பார்த்ததே இல்லல? சத்யமா உங்களை எனக்கு தெரியாது. அவங்களை முன்ன பின்ன பார்த்தது கூட கிடையாதுமா? சூப்பர் ஆதிகேசவ பெருமாள். இப்படிதான் நம்ம எந்த விஷயத்தை சொல்ல வந்தோமோ அதை நம்ம ஸ்ட்ராங்கா சொல்லணும். இறந்து போன டாக்டர் சத்யாவை உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றீங்க. ஆமா. அப்புறம் எதுக்காக சார் அவங்க மேல உங்களுக்கு அவ்வளவு அக்கறை? அவங்க மேல எனக்கு என்னமா அக்கறை? எனக்கு அதெல்லாம் இல்லையே. இல்ல இல்ல, இந்த நேத்து உங்க ஆபீஸ்ல இருந்த நியூஸ் பேப்பர் எல்லாமே சத்யாவோட டெத் நியூஸ் பேப்பரா இருந்துச்சுன்னு கேள்விப்பட்டனே, அது எப்படி? அது என்னாச்சு மிஸ்டர் ஆதிகேசவ பெருமாள்? உங்களுக்கு இப்படி படப்படையானு வேர்க்குது, கையெல்லாம் நடுங்குது, என்னாச்சு? அது சுஜாதா, சார்க்கு ரொம்ப தாகமா இருக்கு போல, குடிக்க தண்ணி கொண்டு வாங்க. ஆமாம்மா, கொஞ்சம் தண்ணி கொடுமா.
நன்றிமா. மிஸ்டர் ஆதிகேசவ பெருமாள், நான் கேக்குற கேள்விக்கு ஆனஸ்டா பதில் சொல்லணும். டாக்டர் சத்யாவ உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு முன்னாடி நீங்க அவங்களை சந்திச்சிருக்கீங்களா இல்லையா? எனக்கு டாக்டர் சத்யாவ தெரியும். அவங்கள ரெண்டு மூணு தடவை நான் மீட் பண்ணிருக்கேன். என்ன ரீசனுக்காக மீட் பண்ணீங்க? என் பொண்ணுக்கு அவங்க ஹாஸ்பிடல்ல ட்ரீட்மென்ட் எடுத்துக்கிட்டு இருந்தோம்மா. அது என்ன ரீசனுக்காக மீட் பண்ணீங்க? அது எப்படி என்ன அது என்ன ட்ரீட்மென்ட்னு கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க. நீங்க என்ன போய் சொல்றதுன்னு யோசிச்சீங்கன்னா இப்ப நீங்க வசமா மாட்டிப்பீங்க. இது பாருங்க, இந்த க்வெஸ்சனை கேட்க தெரிஞ்ச எனக்கு அங்க என்ன நடந்திருக்கும்னு தெரியாமையா இருக்கும். நீங்க உங்க வாயாலேயே உண்மையை சொல்லிட்டீங்கன்னா அது பெட்டரா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். எப்படி வசதி? சரி, உண்மையை சொல்லிடுறம்மா. என் பொண்ணுக்கு அபாசன் பண்ற சிச்சுவேஷன் வந்துச்சு. 10 நாள்ல என் பொண்ணுக்கு கல்யாணம் இருந்ததால காதும் காதும் வச்ச மாதிரி அபாசன் பண்றதுக்காக டாக்டர் சத்யாவை அப்ரோச் பண்ணோம். சிட்டில எத்தனையோ ஹாஸ்பிடல் இருக்கும் போது நீங்க எதுக்காக என்ன காரணத்துக்காக டாக்டர் சத்யாவை அப்ரோச் பண்ணீங்க? இல்லம்மா, என்கொயரி பண்ணி பார்த்ததுல சிட்டில எந்த ஹாஸ்பிட்டலுமே சேஃப் கிடையாது. ஏதாவது ஒரு சின்ன குழு கிடைச்சாவே அதை வச்சு சோசியல் மீடியால என்னோட பிசினஸ் எலிமிஸ் எல்லாரும் அதை ட்ரெண்ட் பண்ணி என்னை அசிங்கப்படுத்திடுவாங்கன்னு தான் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலை தேடினேன். எல்லாரும் பாசிட்டிவாக நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் என் பொண்ணுக்கு அபார்ட் பண்ணால் அந்த ரகசியம் எப்பவும் யாருக்குமே தெரியாமல் மண்ணோட மண்ணாக புதஞ்சு போயிடுன்ற நம்பிக்கையில் தான் நான் அவங்கக்கிட்ட போய் அப்ரோச் பண்ணேன். எந்தெந்த விதத்துலலாம் அப்ரோச் பண்ணீங்க? எப்படிலாம் அப்ரோச் பண்ணீங்க? நீங்கள் அப்ரோச் பண்ணதுக்கு அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா? இல்லை, நான் சும்மா கேட்டு தான் பார்த்தேன். அவங்க என்கிட்ட அதிகமாக பணம் எதிர்பார்த்ததுனால அதை நான் அப்படியே பாதிலே கைவிட்டுட்டம்மா. என்ன மிஸ்டர் ஆதிகேசவ பெருமாள், இவ்வளோ தூரம் தொடர்ந்து உண்மையை சொல்ல வந்துட்டு கடைசியில் கிளைமேக்ஸில் போய் முழு பூசணிக்காவ சோத்துல மறைக்கிறீங்களே. யுவர் ஆனர், உங்க முன்னாலே என் தரப்பு சாட்சிய இவங்க இந்த அளவுக்கு மிரட்டுறாங்க. இவங்க ஏதேதோ பேசி அவரை கன்ஃபியூஸ் பண்ணி இவங்க மைண்ட்ல என்ன இருக்கோ அதை ஒரு ஸ்டேட்மெண்டா வாங்க பாக்குறாங்க. யுவர் ஆனர், ஒரு சாட்சியை விசாரிச்சுட்டு இருக்கும் போது வழக்க திசை திருப்பறதுக்காகவே ஆரம்பத்துல இருந்து மிஸ்டர் செந்தமிழ் செல்வன் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காரு. மிஸ்டர் செந்தமிழ் செல்வன், பிளீஸ் சிட் டவுன். அப்செக்ஷன் ஓவர் ரூல். மிஸ்ஸஸ் கற்பகம், யூ ப்ரொசீட். தேங்க் யூ மை லார்ட். மிஸ்டர் ஆதிகேசவ பெருமாள், நீங்க சொன்னது வரைக்கும் இருக்கிற உண்மைய நான் நோட் பண்ணிட்டேன். சரிங்கம்மா, நீங்க கிளம்பலாம். நன்றிங்கம்மா, வரங்கய்யா. யுவர் ஆனர், தன் மகளுக்கு 10 நாள்ல கல்யாணம் முடிவு செஞ்ச இந்த ஆதிகேசவ பெருமாளுக்கு தன் மக கர்ப்பமா இருக்கிறது தெரியலையா? இல்ல தெரிஞ்சும் அதை அபார்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற தைரியத்துலதான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சாரா? இந்த உண்மையெல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிய வந்துடும். அது மட்டும் இல்லாம ஆதிகேசவ பெருமாள் சொன்னதுல 50% உண்மையும் மீதமுள்ள 50% டாக்டர் சத்யா மீது அவதூறு பழியதான் போட்டிருக்காரு. அப்செக்ஷன் யுவரானா, சத்யா மேல அவதூறு பழி போறதா சொல்றாங்களே, அதுக்கு ஏதாவது ஆதாரம் வச்சிருக்காங்களா? திருமதி கற்பகாம்பாள் மேடம் மனசுக்குள்ள என்னெல்லாம் கற்பனை பண்ணி வச்சிருக்காங்களோ அதையெல்லாம் கோர்ட்ல சொல்லாம எது உண்மையோ என்ன நடந்ததோ கோர்ட் எது சட்டப்படி ஏத்துக்குமோ அத மட்டும் பேச சொல்லி சொல்லுங்க. வரானா மிஸ்டர் செந்தமிழ் செல்வன், முதல்ல வயித்துல இருக்கிற குழந்தைய அபார்ட் பண்றதே சட்டப்படி குற்றம்தான். அது உங்களுக்கு தெரியும் இல்ல? ஆதிகேசவ பெருமாள் சொன்ன பாதி பொய்ய ப்ரூவ் பண்றதுக்கு என்கிட்ட சாட்சி இருக்கு. இப்போ அந்த சாட்சியதான் உங்க கண்ணு முன்னாடி விசாரிக்க போறேன். மை லார்ட், இந்த வழக்குல அடுத்த முக்கிய சாட்சியாக டாக்டர் சத்யா கிளினிக்ல வேலை செஞ்ச சீஃப் நர்ஸை விசாரிக்கிறதுக்கு உங்களோட அனுமதியை வேண்டிக்கிறேன். எஸ், பர்மிஷன் கிராண்டட். தேங்க் யூ. நிவேதா, நிவேதா, நிவேதா.
நீங்க எத்தனை வருஷமா டாக்டர் சத்யாவோட கிளினிக்ல நர்ஸா வர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? மேடம், நான் 10 இயர்ஸா டாக்டர் சத்யா மேடம் கூட டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இறந்து போன டாக்டர் சத்யா அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? அப்படி ஒருத்தவங்கள என்னோட லைஃப்ல இனிமேல் நான் மீட் பண்ணுவேனாங்கிறதே டவுட் தான் மேடம். கவலைப்படாதீங்க, நீங்க உண்மையிலேயே உங்க டாக்டர் மேல ரெஸ்பெக்ட் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த மறைக்காம இந்த கோர்ட்ல சொல்லுங்க. அதுக்கு நீங்க தயாரா? கண்டிப்பா மேடம். இதுக்கு முன்னாடி ஆதிகேசவ பெருமாள்னு ஒருத்தர் வந்தாரே, அவர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கு மேடம். அது எப்படி? ஒரு நாளைக்கு ஏகப்பட்ட பேர் ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க போவாங்க, ஆனா அவரோட முகம் மட்டும் எப்படி உங்களுக்கு கரெக்டா ஞாபகம் இருக்கு? ஆனா இந்த ஆதிகேசவ பெருமாள் ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடியே 2 லட்சம் ரூபாய் பணத்தை எங்களோட டாக்டர் சத்யா மேடத்தோட ஹேண்ட்பேக்ல எங்களுக்கே தெரியாம கொண்டு வந்து வச்சிருக்காரு. அது எப்படி? சத்யாவோட ஹேண்ட்பேக்ல 2 லட்சம் ரூபாய் பணம் வச்சது அவங்களுக்கு எப்படி தெரியாம இருக்கும்? எங்களோட டாக்டர் மேடம் அவங்களோட ரூம்குள்ள வந்த உடனே ஹேண்ட்பேக் எல்லாத்தையும் அங்க இருக்க ஒரு டேபிள் மேல வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பேஷண்ட பார்க்க ரவுண்ட்ஸ் போவாங்க. அந்த நேரத்துல தான் இவர் உள்ள புகுந்து எங்க மேடத்தோட பேக்ல 2 லட்சம் ரூபாய் பணத்தை வச்சுட்டு போயிருக்காரு. சரி, ஹேண்ட்பேக்ல பணம் இருக்கிறது தெரிஞ்சதும் டாக்டர் சத்யாவோட ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு? யார் அந்த பணத்தை வச்சிருப்பாங்கன்ற டென்ஷன்ல அவங்க இருந்தப்பதான் இந்த ஆதிகேசவ பெருமாள் அவரோட பொண்ணு சௌமியாவை கூப்பிட்டு மேடமோட ரூம்குள்ள வந்தாரு. நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர், நீங்க போலாம். ஓகே மேடம். யுவர் ஆனர், இறந்து போன டாக்டர் சத்யாவோட கொலை வழக்கில் தொழிலதிபர் ஆதிகேசவ பெருமாள் தான் முக்கியமான குற்றவாளி. அம்மா, நான் எப்படி முக்கியமான குற்றவாளி ஆவேன்? என் பொண்ணுக்கு அபார்ட் பண்ணனும்னு கேட்டதெல்லாம் உண்மைதான். அத பணம் கொடுத்து கேட்டு பார்த்தேன், அப்புறம் மிரட்டி பார்த்தேன். அவங்க அபார்ட் பண்ண மாட்டேன்னு சொன்ன விஷயத்திலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்கள நான் எந்த டிஸ்டர்பும் பண்ணல, என்ன எப்படி சொல்லுவீங்க? இங்க பாருங்கம்மா, நீங்க சொன்ன மாதிரி அந்த கொலையை நான் தான் பண்ணேன்றதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? ஆர்டர், ஆர்டர், சிட் டவுன். யுவர் ஆனர், அவர் தான் எல்லா உண்மையும் ஒத்துக்கிட்டாரு. அப்புறம் அவர் எதுக்கு கொலை பண்ண போற? அபார்ட் பண்ணணும்னு கேட்டிருக்காரு, அவங்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க, அவரு விட்டுட்டு போயிட்டாரு, அவ்வளவுதான் சார். நான் இன்னும் விசாரணையே முடிக்கல. யுவர் ஆனர், குற்றம் சாட்டப்பட்ட துர்காவை விசாரிக்காம இவங்க வேற எல்லாரையும் விசாரிச்சிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க மிஸ்டர் செந்தமிழ் செல்வன். மை லார்ட், நான் இப்போ இந்த கோர்ட்ல உங்க எல்லாரும் முன்னாடியும் ஒரு சின்ன எவிடன்ஸ் உங்களுக்கு சப்மிட் பண்ண போறேன். சுஜாதா, ஹலோ அம்மா சத்யா, கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கியா? உன் காரை கொஞ்சம் ஓரமா நிறுத்துறியா? ஹலோ, யார் பேசுறீங்க? நான் எதுக்காக என்னோட காரை ஊரணி பாட்டணும்? நான் சொன்னதை மட்டும் நீ செஞ்சேனா சேதாரம் ஜாஸ்தியா இருக்காது. ஒருவேளை நான் சொன்னதை நீ செய்யலன்னா காரை ஓட்டிட்டு போற பையவும் உயிரும் போயிடும். அதனால ஓரமா காரை நிப்பாட்டிட்டு கார் டிக்கி ஓபன் பண்ணி பாரு. உங்களுக்கு ஒரு நம்பர்ல இருந்து போன் கால் வந்துச்சுல, அந்த நம்பருக்கு மறுபடியும் கால் பண்ணி நீங்க பேசுறத கண்டினியூ பண்ணுங்க.
என்னம்மா சத்யா, உன்னையும் ஒரு பெரியால நான் மதிச்சு உன் கிளினிக்கு நானே நேர்ல வந்து 2 லட்சம் 3 லட்சம் பணத்தை கொடுத்து உங்ககிட்ட ஒரு வேலைய செய்ய சொன்னா காசை வாங்கி கல்லா கட்டினாமா, காதும் காது வச்ச மாதிரி வேலைய முடிச்சமான்னு போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு பணம் வாங்குறது தப்பு, இந்த லஞ்சம் வாங்குறது தப்புன்னு எனக்கு கிளாஸ் எடுத்தது மட்டும் இல்லாம பணத்தை என் மூஞ்சில தூக்கி எறியற. நீ ஒழுங்கு மரியாதையா பொண்ணுக்கு அபார்சனம் பண்ணிரு. அப்படி பண்ணலன்னா பணத்தால என்ன திருப்பி அடிச்ச மாதிரி பணத்தை காருக்குள்ள வச்சு போலீஸ் கேஸ் சுத்த விடுறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆயிடும் போது. இப்போ நீங்க பார்த்த ஃபுட்டேஜ வேற எங்கிருந்தும் வாங்கல. அப்படி வாங்கியிருந்தா கூட எதிர்த்தரப்பு லாயர் மிஸ்டர் செந்தமிழ் செல்வன், இது உண்மை இல்ல, இவங்களா ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்திருப்பாங்க அப்படின்லாம் சொன்னாலும் சொல்லுவாரு. ஆனா இந்த ஃபுட்டேஜ் R2 போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வாங்கினது. ஏன்னா இந்த சம்பவம் நடந்தது அவங்களோட கண்ட்ரோல்ல இருக்கிற CCTV கேமரால தான் ரெக்கார்டே ஆயிருக்கு. யுவர் ஆனர், இந்த ஃபுட்டேஜ வச்சு அவரு தான் கொலை பண்ணிருப்பாருன்னு நீங்க தீர்ப்பு சொல்ல போறீங்களா? அவங்க இறந்து போன அன்னைக்கு ஆதிகேசவ பெருமாள் இந்தியாவிலே இல்ல. ரியல் எஸ்டேட் பிசினஸ் விஷயமா ஒரு மீட்டிங்காக அவர் சிங்கப்பூர் போயிருந்தார். அவர் சிங்கப்பூர் போன ஃப்ளைட் டிக்கெட், போர்டிங் பாஸ், தங்கியிருந்த ஹோட்டல், ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணியிருந்த டீடைல்ஸ் எல்லாமே நான் சப்மிட் பண்ணிருக்கேன். இதுக்கப்புறமும் இந்த கொலையை அவர் தான் பண்ணிருப்பாருன்றதுக்கு என்ன ஆதாரம் வச்சிருக்காங்க? வெயிட் வெயிட், இப்ப வரைக்கும் என்னோட வாயில இருந்து மிஸ்டர் ஆதிகேசவ பெருமாள் தான் இந்த கொலையை செஞ்சிருப்பாருன்னு நான் சொல்லவே இல்லையே. அதுக்குள்ள ஏன் நீங்க இவ்வளவு டென்ஷன் ஆவறீங்க? என்னோட ஆர்குமெண்ட் அந்த சாக்க மூட்டையில இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட், அது யாருடையதுங்கிற என்கொயரி மட்டும்தான். அதுல முதல் விசாரணை மிஸ்டர் ஆதிகேசவ பெருமாள். யுவர் ஆனர், இந்த வழக்குல ஆதிகேசவ பெருமாளை சந்தேகத்தின் அடிப்படையில விசாரிக்கிறதுக்கு முக்கிய காரணமே அவரோட மகளின் கருக்கலைப்பு தான். மூன்று முறை அவர் சத்யா டாக்டரை மிரட்டியிருக்காரு. ஆனா ஒரு முறை கூட ஆதிகேசவ பெருமாளோட ஆஃபருக்கு சத்யா சம்மதிக்கல. அது மட்டும் இல்ல யுவர் ஆனர், சமூகத்துல இருக்கிற மிக உயர்ந்த அந்தஸ்துல இருக்கக்கூடிய ஆதிகேசவ பெருமாளோட குடும்பமானும் சோசியல் மீடியால காத்தோட காத்தா கலந்து போனதுனால மன உளைச்சலுக்கு ஆளான அவரோட மகள் சௌமியா தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. ஆதிகேசவ பெருமாளை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய மகள் இறப்புக்கு காரணம் டாக்டர் சத்யா தான் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு பழி வாங்கறதுக்கு கூட அவர் சில முயற்சிகளை மேற்கொண்டிருக்கலாம் இல்லையா? அதனால சந்தேகத்தின் அடிப்படையில் அவருடைய ஃபிங்கர் பிரிண்ட்டை ஃபாரன்சிக் அனுப்பி வைக்குமாறு மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வழக்கில் முக்கிய திருப்பு முனையாக ஆதிகேசவ பெருமாள் இருப்பதால் அவருடைய ஃபிங்கர் பிரிண்டையும் கட்டை விரல் ரேகையும் எடுத்து ஃபாரன்சிக்கு அனுப்புமாறு இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. தேங்க்யூ மை என்ன கற்பகாம்பாள் மேடம், வழக்கம் போல பெட்டி கேஸ் எல்லாம் ஜெயிக்கிற மாதிரி இந்த கேஸ்லயும் ஜெயிச்சிடலாம் நினைச்சு வந்தீங்களோ? மிஸ்டர் செந்தமிழ் செல்வன், ஒரு ஓட்ட பந்தயத்துல நம்ம ஓடுறோம்னா நம்ம ஜெயிக்கிறோமான்றதுல மட்டும் கவனம் செலுத்திட்டு ஓடுனா நம்ம ஈஸியா ஜெயிச்சிடலாம். ஆனா நமக்கு பின்னாடி ஓடி வரவன நம்ம எப்படியாவது தோக்கடிக்கணும் அப்படின்னு ஓட ஆரம்பிச்சோனா கடைசியில நம்ம மண்ணதான் கவனும். நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், நீங்க என்ன பார்த்து ரொம்ப பயப்படுறீங்க. பயமா? எனக்கா? முதல்ல இந்த மலையையும் மடுவையும் கம்பேர் பண்றதே தப்பு. இதுவரைக்கும் நான் எடுத்து நடத்துற எந்த கேஸ்லயும் நான் தோத்ததா சரித்திரமே இல்ல. அட போங்க சார், இப்பெல்லாம் எனக்கு பஞ்ச் டயலாக்கும் பிடிக்க மாட்டேங்குது, அத பேசுற ஆளுங்கள அறவே பிடிக்க மாட்டேங்குது. என்ன மேடம், என்ன இன்சல்ட் பண்றீங்களோ? அட என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க, உங்களை இன்சல்ட் பண்றதா இருந்தா நேத்து நீங்க கொடுத்த கிஃப்ட நான் வாங்கிருப்பேனா? ஐயோ, கேஸ் டென்ஷன்ல நீங்க கொடுத்த அனுப்பின அந்த கிஃப்ட் பாக்ஸ இப்ப வரைக்கும் நான் ஓபன் பண்ணியே பார்க்கல. ஐயோ, பெரிய தப்பு பண்ணிட்டீங்களே. ஓபன் பண்ணி பாருங்க, அப்பதானே இந்த செந்தமிழ் செல்வன் யாருங்கிறது உங்களுக்கு புரியும்.
இல்ல பாக்குறேன். என்னை வெல்ல இந்த உலகில் வேறு யாராலும் முடியாது. மிஸ்டர் செந்தமிழ் செல்வன் சார், எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. இப்போ வரைக்கும் நான் யார்கிட்டயுமே எதையுமே சும்மாலாம் வாங்கினதில்ல. அதே மாதிரி எதையும் எதிர்பார்த்ததும் இல்லை. அப்புறம் நானும் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். தயவு செஞ்சு அந்த கிஃப்டை நீங்க வாங்கிக்கணும். வாட் எ சர்ப்ரைஸ். என்னங்க? ஏதோ வித்தியாசமான கிஃப்ட் கொடுப்பீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா இவ்வளவு வித்தியாசமான கிஃப்ட் கொடுப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. என்ன, இந்த கேஸ்ல நான் ஜெயிச்சிட கூடாதுன்றதுக்காக கோயிலுக்கு போய் செய்வினை செஞ்சு எடுத்துட்டு வந்த எலுமிச்சை பழமா இது? சாச்சா, இது செய்வினெல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்து எலுமிச்சை பழம்லாம் இல்ல. ஏன்னா முதல்ல நீங்க எல்லாம் அந்த அளவுக்கு எல்லாம் வேர்த்தே இல்ல சார். நான் எதுக்காக இந்த எலுமிச்சை பழத்தை உங்களுக்கு கொடுத்தேன்னா, உங்க மண்டை ரொம்ப சூடாகி என்ன பேசுறோம்னு தெரியாம ஏதாவது உளர்றப்போ இந்த எலுமிச்சை பழத்துல நீங்க ஜூஸ் போட்டு குடிச்சீங்கன்னா பித்தம் தெளியும், நல்ல புத்தி வரும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதான் இந்த எலுமிச்சை பழத்தை நான் உங்களுக்கு கொடுத்தேன். ஏன்னா இப்ப நீங்க ரொம்ப சூடா இருக்கீங்கல்ல, அதனால இது இப்ப உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் சார். ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு டைமுக்கு வந்துருங்க சார். இந்த வழக்குல அடுத்த முக்கிய சாட்சியா நான் விசாரிக்க விரும்புறது மரியாதைக்குரிய திருமதி அகிலாண்டேஸ்வரி ஆவுடையப்பன். அவங்களை எப்படி விசாரிக்கலாம்? ஏற்கனவே தன்னோட மூத்த மருமகளை இழந்து தன்னோட மக வாழ்க்கை இப்படி ஆயிப்போச்சு. அவங்க மன உளைச்சல் இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்துல அகிலாண்டேஸ்வரிய விசாரிக்கிறது தப்பு. இந்த கோர்ட்டும் அதை அனுமதிக்க கூடாது. மிஸ்டர் செந்தமிழ் செல்வன், முக்கிய குற்றவாளின்னு சந்தேகப்படுற லிஸ்ட்ல திருமதி அகிலாண்டேஸ்வரியோட பேரை இந்த கோர்ட்ல சப்மிட் பண்ணியிருக்காங்க. சோ மிஸ்டர் கற்பகாம்பாள், நீங்க திருமதி அகிலாண்டேஸ்வரிய தாராளமா கூப்பிட்டு விசாரிக்கலாம். பர்மிஷன் கிராண்டட். Thank you, my lord. முதல்ல உங்களுக்கு உங்க மருமக சத்யா அவங்கள பிடிக்குமா? ஏன் இப்படி கேக்குறீங்க? பிடிக்காமலா? இத்தனை வருஷமா அவ எங்க வீட்டுல சந்தோஷமா வாழ்ந்தா. சத்யா எனக்கு மருமக கிடையாது, என்னோட மக மாதிரி. அப்போ உங்களுக்கு உங்க மூத்த மருமக சத்யானா ரொம்ப பிடிக்கும்? ஆமா. நீங்க எத்தனை முறை திரும்ப திரும்ப கேட்டாலும் இந்த பதில தான் நான் சொல்லுவேன். சூப்பர். அகிலா மாதிரி ஒரு மாமியார் கிடைக்க அந்த சத்யா உண்மையிலேயே கொடுத்து வச்சிருக்கணும். ஓகே மிஸ்ஸஸ் அகிலா, எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். அந்த சந்தேகத்தை மட்டும் கிளியர் பண்ணிடுங்க. உங்க மூத்த மருமக சத்யா மேல இவ்ளோ பாசம் வச்சிருக்கிற நீங்க எதுக்காக உங்க மூத்த பையன் அர்ஜுனுக்கு வேற வேற இடத்துல வரன் பார்த்துட்டு இருந்தீங்க? அதுவும் டாக்டர் சத்யா, அதான் உங்க பாசமான மருமக உயிரோட இருக்கும் போதே. ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்ல, இது அப்பட்டமான போய்.
யாரோ உங்ககிட்ட தப்பா சொல்லிருக்காங்க. தப்பா சொல்லல, நீங்க செஞ்ச தப்ப அப்படியே சொல்லிருக்காங்க. யுவர் ஆனர், அகிலாவுக்கு சத்யாவ ஆரம்பத்துல பிடிச்சிருந்துச்சு. ஆனா மாதங்களும் வருஷங்களும் ஆக ஆக அகிலாவுக்கு சத்யாவ கண்டாலே பிடிக்காம போயிடுச்சு. அதுக்கு காரணம், அர்ஜுன் சத்யா தம்பதியருக்கு சுமார் 8 வருஷமா குழந்தைங்க இல்ல. ஆனா குழந்தை இல்லாம போனதுக்கு மிக முக்கியமான காரணம் தன்னோட மூத்த மருமகள் சத்யா தான் இந்த அகிலா முடிவு பண்ணிட்டாங்க. அதனால சத்யாவ எப்படியாவது ஒழிச்சு கட்டி அர்ஜுனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்றதுக்கு இவங்க பிளான் பண்ணிருக்காங்க. என்னோட பையனுக்கும் மருமகளுக்கும் குழந்தையே இல்லனாலும் நான் சத்யாவை என் பொண்ணு மாதிரி தான் பாத்துக்கிட்டேன். நான் கடவுள் மேல ஆணையா சொல்றேன், இறந்து போன சத்யாவோட கொலைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. யுவர் ஆனர், அவங்க தான் தெள்ள தெளிவா சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே அவங்க குடும்பத்துல இருந்து யாரையாவது கூப்பிட்டு விசாரிக்கணுமா? அவங்க சொல்லிட்டாங்க, சத்யா மருமகளே இல்ல, மகதான்னு தெளிவா சொல்லிட்டாங்க. இன்னும் சொல்ல போனா இவங்க ரெண்டு பேருக்குள்ள எந்த சண்டையும் சச்சரவும் இது வரைக்கும் இருந்ததில்லை. அப்படி சத்யா எங்கேயும் சொன்னதும் இல்லை. இன்னொரு படி மேல போய் சொல்லணும்னா, அவங்க டாக்டர்ஸ் மீட்டிங்ல எங்க மாமியார் ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி ஒரு மாமியாரும் இப்படி ஒரு குடும்பமும் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. என்னுடைய கிளையண்ட் திருமதி அகிலாண்டேஸ்வரி மனசால கூட நினைச்சு பார்க்க முடியாத விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லி எதிர்த்தரப்பு வக்கீல் அவங்கள மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்க. Objection, my lord. நான் இப்ப விசாரிச்சது எல்லாமே இந்த கேஸ் ரிலேட்டடா மட்டும்தான். மிஸ்டர் செந்தமிழ் செல்வன் சாருக்கு தெரியாத பல விஷயங்கள் இருக்கு. நேத்து என்னோட ஜூனியர் லாயர் சுஜாதா இவங்கள கோயில சந்திச்சிருக்காங்க. அப்ப இவங்களும் இறந்து போன சத்யாவோட சின்ன மாமியாரும் சேர்ந்து என்னென்ன பேசிருக்காங்க தெரியுமா? அந்த காவேரி கிட்ட நேத்தே நான் தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். எல்லார்கிட்டயும் எல்லாத்தையும் ஒளரி கொட்டாதன்னு. அகிலா, இப்ப நீங்க போலாம். மை லார்ட், இந்த வழக்குல அடுத்து ஒரு முக்கிய சாட்சி தரகர் தனசேகரன நான் விசாரிக்கணும். Proceed. தனசேகர், தனசேகர், தனசேகர். வணக்கையா. வணக்கம்மா. உங்களை பத்தி சொல்லுங்க மிஸ்டர் தனசேகர், உங்களோட ப்ரொஃபஷனல் வர்க் என்ன? என் பேர் தனசேகர், தரகர் தொழில் பார்க்கறேன். ஓகே தனசேகர், இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பேன். அதுக்கு நீங்க மறைக்காம உண்மையை சொல்லிட்டீங்கன்னா இந்த கேஸ்ல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ம், சரி. அதோ அங்க உட்கார்ந்திருக்காங்க பாருங்க. அவங்கள யாருன்னு தெரியுமா? ஓ, நல்லா தெரியுமே. எங்க ஊரு ஜமீன் ஆவுடையப்பன் ஐயாவோட சம்சாரம் அகிலாம்மா. அவங்கள உங்களுக்கு எத்தனை நாளா தெரியும், எப்படி பழக்கம்? இவங்களோட குடும்பத்தை எனக்கு ரொம்ப நாளா தெரியும். சமீபத்துல அகிலாம்மாவோட மூத்த பையன் அர்ஜுனுக்கு அவருக்கு 2ஆம் தாரத்து பொண்ணா எட்டிமடை ஜமீன்லயோ இல்ல மத்த ஜமீன்லயோ நல்ல லட்சணமா இருக்கிற பொண்ணை என்கிட்ட பார்க்க சொன்னாங்க. ஏற்கனவே அவர் மனைவி சத்யா உயிரோட இருக்கிறப்போ அர்ஜுனுக்கு இன்னொரு பொண்ணு அவங்க தேடுறது உங்களுக்கு தப்புன்னு தோணலையா? மேடம், நீங்க என்கிட்ட கேட்ட கேள்விவே நானும் அகிலா மட்ட கேட்டு பார்த்தேன். அதுக்கு அவங்க கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆச்சு. இப்ப வரைக்கும் அவன் வயித்துல நம்ம ஜமீனுக்குன்னு வயிற்றுல ஒரு புழுப்பூச்சி கூட தங்கலை. யாராக இருந்தாலும் ஒரு வாரிசுங்கிறது முக்கியம் இல்லை. இந்த ஜமீனுக்கு ஒரு வாரிசு பெற்றுக் கொடுக்க முடியாத அவளை வச்சுக்கிட்டு நாங்கள் என்ன பண்ணுறது? அதனால் கூடிய சீக்கிரம் அர்ஜுனுக்கும் சத்யாவுக்கும் டைவர்ஸ் உண்டான எல்லா வேலையும் நடக்கும் நாங்க. அதனால் இப்போவே நம்ம ஜமீனுக்கு ஏற்ற மாதிரி பொண்ணு பார்க்க சொன்னாங்க. இதுக்கிடையில்
அவங்க மருமக வேற இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்சதும் நானும் பல இடங்கள்ல தேடி ரெண்டு மூணு ஜாதகம் கொண்டு போய் கொடுத்தேன். ஆனா அவங்க இப்ப வரைக்கும் எந்த ஒரு வரனையும் ஓகேன்னு சொல்லல. ஆனா அவருக்கு கண்டிப்பா ஒரு ஜமீன் பொண்ணா பார்த்து கட்டி வைப்பேன் மேடம். நீங்க போலாம். சரிங்க மேடம். மிஸ்டர் செந்தமிழ் செல்வன், இல்ல இவ்வளவு நேரம் அவங்க மருமகளை மகளாதான் நினைச்சாங்கன்னு பயங்கரமா ஆர்கியூமெண்ட் பண்ணீங்க, இப்போ உங்க முகத்தை நீங்க எங்க கொண்டு போய் வச்சுப்பீங்க? மை லார்ட், அவங்களோட மூத்த மருமக டாக்டர் சத்யா உயிரோட இருக்கும் போதே அர்ஜுனுக்கு ஏன் அவங்க இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ண பார்க்கணும்? அதுக்கு எதுக்கு இந்த தனசேகரனை வரன் பார்க்க சொல்லணும்? யுவர் ஆனர், இவங்க தேவை இலக்ஷன் ஓவர் ரூல். சிட் டவுன், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. தேங்க்யூ மை லார்ட். அந்த சாக்கு முட்டையில இருந்த பிங்கர் பிரிண்ட் மேல எனக்கு திருமதி அகிலாண்டேஸ்வரி மேலையும் சந்தேகம் இருக்கிறதுனால அவங்களுடைய கைரேகையையும் பரிசோதிக்கணும். யுவர் ஆனர், இதுவரைக்கும் இன்னார் தான் குற்றவாளி நிரூபிக்க எதிர்த்தரப்பு வக்கீல்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை. ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்தவங்களெல்லாம் விசாரிக்க ஆரம்பிச்சோம்னா அப்புறம் விக்ரமாதித்தன் கதை மாதிரி நீண்டுகிட்டே போகும். மிஸ்டர் செந்தமிழ் செல்வன், இப்போ வரைக்கும் எனக்கு குற்றவாளி யாருங்கிறத நிரூபிக்க சாட்சி இல்லாம இருக்கலாம், ஆனா அந்த ரெண்டாவது நபர் யாருங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான விசாரணையை தான் நான் இப்ப பண்ணிட்டு இருக்கேன். அந்த விசாரணையோட முடிவுல உண்மையான குற்றவாளி யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். யுவர் ஆனர், இறந்து போன சத்யா சாக்கு முட்டையில கட்டப்பட்டு காட்டுக்குள்ள தூக்கி போடப்பட்டிருக்காங்க. அப்படின்னா இந்த கொலைய மிக தெளிவா திட்டமிட்டு ஒரு கூலிப்படையை வச்சு கூட பண்ணிருக்கலாம் இல்லையா? துர்கா தான் இந்த கொலைய செஞ்சது அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும் இன்னொரு பக்கம் இந்த கொலையில மிகப்பெரிய மர்மம் இருக்கிறதுனால உண்மையான குற்றவாளி யாருங்கிறத நம்ம கண்டுபிடிச்சுதான் ஆகணும். அதனால திருமதி அகிலா ஆவுடையப்பன் அவங்களுடைய பிங்கர் பிரிண்டையும் பரிசோதனைக்கு அனுப்பி வைக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். கற்பகாம்பாளுடைய கேள்விகள் நியாயமாக இருப்பதால் அகிலாவுடைய பிங்கர் பிரிண்ட்ஸை ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புமாறு இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. அடுத்தது இந்த வழக்குடைய முக்கிய சாட்சியாக எதிர்த்தரப்பு வக்கீல் வந்ததிலிருந்து இந்த கேஸ் திசை திருப்பதற்கான வழியெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இது கோர்ட்டோட நேரத்தை வீணடிக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த கேஸை முடிச்சிடுவோம். நேத்தே இந்த கேஸ் சம்பந்தமா எல்லாத்தையுமே அவங்க ப்ரொசீட் பண்ணிட்டாங்க. மிஸ்ஸஸ் கற்பகாம்பாள், யூ கேன் ப்ரொசீட். யுவர் ஆனர், இந்த வழக்கின் அடுத்த முக்கிய சாட்சியாக இறந்து போன டாக்டர் சத்யாவின் கணவர் திரு அர்ஜுன் அவர்களை உங்க முன்னாடி விசாரிக்க தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அர்ஜுன், 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 மிஸ்டர் அர்ஜுன், இல்ல மனைவி இறந்து போன துக்கத்துல தாடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு ஒரு மாதிரி சோகமா இருப்பீங்கன்னு பார்த்தா இப்பதான் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்ச ஆப்பிள் மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம இப்பதான் நீங்க ரொம்ப நிம்மதியா இருக்கிற மாதிரி தெரியுது. சோ நீங்க சத்யாவை கொலை பண்ணணும்னு நினைச்சதை ரொம்ப பெர்ஃபெக்ட்டா முடிச்சிட்டீங்க. அப்படிதானே? எதிர்த்தரப்பு வக்கீல் முதல்ல முறைப்படி விசாரிக்கணும். எடுத்த எடுப்புலயே என் கட்சிக்காரர் கொலகார மாதிரி பேசினா அது எந்த விதத்துல நியாயம்? வாய் இருக்குன்றதுக்காக வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது. மை லார்ட், அவர் கட்சிக்காரரை பத்தி சொன்னதுமே எதிர்த்தரப்பு லாயருக்கு இவ்வளவு கோவம் வருதே. அதே மாதிரி என்னுடைய கட்சிக்காரர் துர்காவை இந்த கோர்ட்ல நிக்க வச்சு எல்லாரும் முன்னாடியும் அவங்க கேரக்டர் தப்பா பேசினாங்களே, அது மட்டும் எந்த விதத்துல நியாயம்? சட்டத்துக்கு முன்னாடி எல்லாருமே ஒண்ணுதான் யுவர் ஆனர்.
யாரு மேல சந்தேகம் இருக்கோ அவங்கள கண்டிப்பா விசாரிச்சுதான் ஆகணும். அர்ஜுன், திடீர்னு சத்யாவை கொலை பண்ணணும்னு எதனால உங்களுக்கு தோணுச்சு? அதுக்கு பின்னாடி என்ன மோட்டிவ் இருக்கு? மேடம், நான் எதுக்கு சத்யாவை கொலை பண்ணணும்? சத்தியமா நீங்க சொல்ற மாதிரி எனக்கு அந்த மோட்டிவ்ல கிடையாது. எனக்கு அவளுக்கும் நிறைய விஷயத்துல ஒத்து போகாம கருத்து வேறுபாடு வந்துச்சு. என்னதான் இருந்தாலும் சத்யா இறந்து போனது என்ன ரொம்ப பாதிச்சிருச்சு. என்னால இன்னும் அந்த பெயின்ல இருந்து வெளியே வர முடியல. கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்க வேண்டிய எங்க இல்லற வாழ்க்கை ஒரு சில காரணங்களால ரொம்ப கசப்பா மாறிடுச்சு. சத்யாட்ட தனிப்பட்ட முறையில எவ்வளவோ எடுத்து சொல்லியும் சத்யாவும் என்ன சரியாவே புரிஞ்சுக்கல. சோ அப்போ அர்ஜுன், இந்த கசப்பான வாழ்க்கையினாலதான் பல விஷயங்களை நீங்க பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. உண்மையிலேயே அர்ஜுன் மனைவி இறந்த சோகத்துலதான் இருக்காரு பாவம். அதனால கண்டிப்பா இவர் இந்த கொலையை பண்ணிருக்க வாய்ப்பே இல்ல. அது மட்டும் இல்லாம அர்ஜுனுக்கு எந்த ஒரு தப்பான கெட்ட பழக்கமும் கிடையாது. கேரக்டர் வைஸ் இவர் ரொம்ப 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 தங்கமானவர். இந்த தங்கமான மனுஷன் எப்பவுமே பல விதமான மன்மத லீலைகள்ல கொஞ்சம் பிஸியா இருப்பாரு. அவரே எந்த பொண்ணையும் தேடிலாம் போக மாட்டார். யுவர் ஆனர், எல்லா பொண்ணுங்களும் தான் இவரை தேடி வந்து லவ் டார்ச்சர் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி கூட எதிர்கட்சி லாயர் மிஸ்டர் செந்தமிழ் செல்வன் என்னோட கட்சிக்காரர் துர்கா அர்ஜுன் மேல ஆசைப்பட்டிருக்காங்கன்னு அதுக்காக தேடி வந்து லவ் டார்ச்சர் கொடுத்ததாகவும் கோர்ட்ல ஒரு வீடியோ ஒன்னு கொடுத்து அதுக்கு பாவம் அவர் கஷ்டப்பட்டு லிப்சிங் எல்லாம் வேற பண்ணிருக்காரு. இப்போ ஒரு பொண்ணு அர்ஜுன் சாருக்கு கொடுத்த லவ் டார்ச்சர் வீடியோ எங்ககிட்ட இருக்கு. யுவர் ஆனர், அத இப்போ உங்க பார்வைக்காக நான் சப்மிட் பண்றேன். சுஜாதா. பாத்தீங்களா மை லார்ட், எப்படி சூப்பரா ரொமான்ஸ் பண்ணிருக்காருன்னு எதிர்த்தரப்பு வக்கீல் இத கூட நான் ஜோடிச்சதா சொல்ல கூட வாய்ப்பு இருக்கு. அதனால இத விட இன்னொரு ஒரு சூப்பரான விஷயத்த நான் உங்களுக்கு காட்ட போறேன். அந்த வீடியோவை யாரும் பொய்ன்னு எல்லாம் சொல்ல முடியாது. ஏன் அர்ஜுன் சாரே சொல்லவே முடியாது. ஏன்னா அந்த வீடியோல அர்ஜுன் சார் அடுத்த ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்கிறது என்னுடைய ஜூனியர் லாயர் சுஜாதா கிட்ட. சுஜாதா, நேத்து ஷூட் பண்ண அந்த வீடியோ காட்டுங்க. நீங்க கல்யாணம்னா அலர்ஜின்னு சொன்னீங்க, அப்புறம் எதுக்கு நீங்க மேரேஜ் பண்ணீங்க? அது ஒரு ஜஸ்ட் ஒரு இன்சிடென்ட், லைஃப்ல ஏதோ தெரியாம நடந்துருச்சு. ஃபர்ஸ்ட் பார்த்து பேசி அப்படி மெய் மறந்து போயிருக்கிறது இப்போ வரைக்கும் நீங்க மட்டும்தான். யுவர் ஆனர், நாம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி அர்ஜுன் சார் ரொம்ப நல்ல கேரக்டரோ சொக்க தங்கமோ எல்லாம் கிடையாது. லேடிஸ் விஷயத்துல ஒன்னா நம்பர் வீக்கான ஆளு. தொடர்ந்து அதுக்கான ஆதாரங்களை தான் இப்ப நான் உங்க பார்வைக்கு சப்மிட் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு கொடுத்த வீடியோல அர்ஜுன் சார் ஆஷாங்கிற ஒரு பொண்ணோட காஃபி ஷாப்ல உட்காந்து பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அர்ஜுனும் ஆஷாவும் ரொம்ப நெருக்கமா காதலிச்சாங்க. எந்த அளவுக்கு நெருக்கம்னா ஆஷாவோட பர்த்டேக்கு அர்ஜுன் சார் ரொம்ப காஸ்ட்லியான கிஃப்ட் எல்லாம் பண்ணிருக்காரு. அது ஒரு டைமண்ட் ரிங். இதுல என்ன ஒரு ஹைலைட்னா அந்த டைமண்ட் ரிங் சத்யாவோடது. யதார்த்தமா ஒரு நாள் ஒரு சூப்பர் மார்க்கெட்ல சத்யாவும் ஆஷாவும் மீட் பண்ணிருக்காங்க. யுவர் ஆனர், அப்ப சத்யா ஆஷாவோட கையில இருக்கிற அந்த டைமண்ட் ரிங்க பாத்துட்டு இந்த ரிங் ரொம்ப அழகா இருக்கு, எங்க பர்சேஸ் பண்ணீங்கன்னு கேக்க அதுக்கு ஆஷா என்னோட பர்த்டேக்கு என்னோட பாய் ஃப்ரெண்ட் அர்ஜுன் கொடுத்த
காஸ்ட்லி கிஃப்ட்னு சொல்ல. அப்பதான் சத்யாவுக்கு முதல் தடவையா அர்ஜுன் மேல சின்ன சந்தேகமே வந்திருக்கு. வர ஆரம்பிச்சு. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். எதிர்த்தரப்பு வக்கீல் இந்த கேஸ டைவர்ட் பண்ண பாக்குறாங்க. மிஸ்டர் செந்தமிழ் செல்வன், எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகுறீங்க? கொஞ்சம் அமைதியா இருங்க. எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் அவங்களுடைய விசாரணை எல்லாம் முடிய போகுது. மிஸ்டர் கற்பகம்பாள், இன்னும் வேற ஏதாவது சாட்சியங்களை விசாரிக்க வேண்டியிருக்கா? இருக்கு யுவர் ஆனர், இன்னும் ஒரே ஒரு சாட்சியை நான் விசாரிக்க வேண்டியிருக்கு. அவங்க தான் இந்த கேஸோட கேம் சேஞ்சர்னு கூட சொல்லலாம். மிஸ்டர் அர்ஜுன் நீங்க போகலாம். யுவர் ஆனர், இந்த வழக்கின் அடுத்த ஒரு முக்கிய சாட்சி, இன்னும் சொல்ல போனா கடைசி சாட்சி, மிஸ் ஆஷா என்பவரை விசாரிக்க உங்கள் அனுமதி வேண்டுகிறேன். பர்மிஷன் கிராண்டட். ஆஷா, ஆஷா, ஆஷா. சொல்லுங்க ஆஷா, உங்களுக்கும் அர்ஜுனுக்கும் எப்படி பழக்கமாச்சு? இன்ஸ்டாகிராம்ல நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆகி அதுக்கப்புறம் ரொம்ப நெருக்கமாயிட்டோம். சரி, நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பல. நீங்களே என்ன நடந்துச்சுங்கிறத ஜட்ஜ் முன்னாடி டீட்டெயிலா சொல்லுங்க. ஏன்னா இப்போ நீங்க அதை சொன்னா மட்டும்தான் அது எல்லாருக்குமே உதவியா இருக்கும். அர்ஜுன ரொம்ப சின்சியரா லவ் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க, ஆனா இப்போ உங்களுக்கு அடுத்த வாரம் இன்னொருத்தரோட கல்யாணம், அதுக்கப்புறம் நீங்க லண்டன் போக போறீங்க. இத பாருங்க, ஒருவேளை நீங்க இந்த கேஸ்ல சிக்கனீங்கன்னு வைங்க, உங்க பாஸ்போர்ட்ட லாக் பண்ணிடுவாங்க ஆஷா. சோ உங்க ஃபியூச்சரை மைண்ட்ல வச்சுக்கிட்டு நடந்தது என்னங்கிற உண்மைய மட்டும் இந்த கோர்ட்ல சொல்லுங்க. சரிங்க மேடம். நீங்க போகலாம். இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளிகளாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஆஷா, அகிலா, அர்ஜுன் அப்புறம் ஆதிகேசவ பெருமாள், இந்த நான்கு பேர்களையும் விசாரித்து அவர்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி வைக்குமாறு இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த சாக்கு மூட்டையில் இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட் யாருடையது என்று கண்டுபிடித்து இந்த கோர்ட்டில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும், அந்த நான்கு பேருடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ரிப்போர்ட்டையும் நாளை கோர்ட்டில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. இந்த வழக்கின் இறுதிக்கட்ட தீர்ப்பு நாளை வழங்கப்படும். The court is adjourned. ஹலோ மேடம், நான் கௌரி பேசுறேன். ஆ சொல்லு கௌரி. என்னோட துர்கா கண்டிப்பா வெளியே வந்துருவாள், எந்த பிரச்சனையும் ஆகாதுல்ல? கவலைப்படாத கௌரி, நான் தான் உனக்கு வாக்கு கொடுத்துருக்கேன்ல, அதை கண்டிப்பா நிறைவேற்றுவேன். உன்னோட துர்காவை வெளியே கொண்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. உன்னோட துர்கா வெளியே வந்ததுக்கு அப்புறம் நீ எனக்காக உன் கையால ஸ்பெஷலா கிஃப்ட் ஒண்ணு வாங்கி தருவப்பாரு. மேடம், உங்களுக்கு எவ்வளவு ஃபீஸ் வேணாலும் நான் கொடுத்துடுறேன் மேடம். ஆஹா, ஃபீஸெல்லாம் எதுவும் வேண்டாம். உனக்கு என்ன பிடிக்குமோ அதே எனக்கு கிஃப்ட்டா வாங்கி கொடு, அது போதும்.
மற்றபடி பணம் எல்லாம் எனக்கு வேண்டாம், உன்னோட பாசம் மட்டும் போதும். சரிங்க மேடம். சரி கௌரி, நான் வச்சிடுறேன். சரிங்க மேடம். என்ன சார் நீங்க சொல்லும் போது, இந்த கேஸ் 95% முடிஞ்சு போச்சு, இந்த கேஸ்ல நாம தான் ஜெயிக்க போறோம்னு அன்னைக்கு அவ்வளவு உறுதியா சொன்னீங்க. ஆனா இந்த கேஸ வாதாடுற அந்த கற்பகாம்பால் இன்ச்சு இன்ச்சா பிரிச்சு மேயறாங்க. எனக்கு என்னமோ இந்த கேஸ்ல ஜெயிக்க போறோங்கிற நம்பிக்கை கொஞ்சம் கூட இல்ல சார். சார் டென்ஷன் ஆகாதீங்க சார், ரிலாக்ஸா இருங்க. நான் ஏற்கனவே உங்கள்ட்ட சொன்ன மாதிரி நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் அந்த அம்மா இந்த கோர்ட்டு பக்கமே வரப்போறதில்ல. அதுக்குண்டான எல்லா ஏற்பாடையும் நான் பண்ணிட்டேன். கோர்ட்டில் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்க ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், வீடியோ ஆதாரங்கள், இது எல்லாமே ஃபேக்கு. அவங்க கேஸை திசை திருப்புறதுக்காக என்னென்னமோ சொல்கிறாங்க சார். கேஸில் நமக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். அவங்க ஆதாரத்தெல்லாம் ஒவ்வொன்றா தூக்கி உடச்சி எரியற பாருங்க சார். எதை பற்றியும் யோசிக்காதீங்க சார், ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் இருக்கேன் சார், தைரியமா இருங்க சார், நம்பிக்கையோட வாங்க சார, வாங்க. இந்த கேஸோட இறுதிக்கட்ட விசாரணை இன்னைக்கு நடக்குது. லாயர் கற்பகாம்பாள், உங்களுடைய வாதத்தை ஆரம்பிக்கலாம். யுவர் ஆனர், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எதிர்கட்சி லாயர் கற்பகாம்பாள் இந்த கோர்ட்டோட டயத்தை வீணடிச்சிட்டு இருக்காங்க. எதிர்பார்த்த மாதிரி சாட்சியங்கள்லாம் கிடைக்கலன்னு உடனே கோர்ட்டுக்கே வரல போல் இருக்கு. ஏன்னா தொடர் நேரமாக வெயிட் பண்ணுறோம், காணோம். ஃபோன் பண்ணி பார்த்தா சுவிட்ச் ஆஃப்னு வருது. அவங்க ஜூனியர் லாயரும் வரல. யுவர் ஆனர், நம்ம ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டும் வந்திருக்கு. வந்திருக்கின்ற இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் படிச்சு பார்த்ததுல, மிஸ்ஸஸ் கற்பகாம்பாள் முக்கிய குற்றவாளின்னு சந்தேகப்பட்ட அந்த 4 பேருடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் சாக்கு மூட்டையில் இருக்கக்கூடிய ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் வெவ்வேறா இருக்கு, மேட்ச் ஆகல. யுவர் ஆனர், அந்த கற்பகாம்பாள் ஏதேதோ சொல்லி என்னென்னமோ வீடியோ எல்லாம் காமிச்சு மணிக்கணக்காக அவங்கள விசாரிச்சு ஜமீன் குடும்பத்தை மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க மகன் அர்ஜுன் பேர்ல களங்கம் விளைவிச்சிருக்காங்க. கடைசியா பார்த்தா யாருமே இந்த கொலையை பண்ணலன்னு இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ரிப்போர்ட் உறுதிப்படுத்தியிருக்கு. அதனால இந்த கொலையை பண்ண துர்கா தான் நிரூபணமாயிருக்கு. அதனால யுவர் ஆனர், தாமதப்படுத்தாம தீர்ப்பு வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.